அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷன், பகவத் ஐயா குடும்பத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து இந்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ஐயா கிட்ட நேரடியாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருந்தால் கூட நம்ம சரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து ஐயா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த முகாம்லாம் அட்டன் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழித்து வாழ்க்கையோடு அந்த சந்திக்கும் போது நமக்கு வேறு வேறு கோணங்களில் ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். அப்புறம் திருப்பி நமக்கு புரிஞ்சதை வந்து உண்மையிலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் முட்டுக்கட்டையாக சில சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம புக்கு படிக்கிறோம், ஐயாவோட வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி நம்ம கேள்வி கூட கேட்குறோம். அதுக்கும் தாண்டி நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு நம்ம ஃப்ரெண்ட்லியாக யார்கிட்டயாவது ஒரு கொலோக்கியலாக நம்ம பேசி நம்மளோட விஷயத்த வந்து கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் கேட்டு தெளிவுபடுற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து அந்த ஆரம்பத்தில் சரவணன் ஜீவமணி ஐயாவோட ஆக்சஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த புரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே அந்த அவங்கவுங்களா வந்து அந்த அவங்கள தன்னைத்தானே அவைலபிளாக ஆக்கிக்கிட்டு தனக்கு புரிஞ்சதையும் உறுதிப்படுத்திக்கிறோம். இதில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பீக் ஆஃப் கிளாரிட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போது இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்லும்போது நம்மளுக்குள்ளேயும் அந்த ஒரு தெளிவு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவலாக ஒரு சிம்பயாட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஸ்பேஸு. ஸோ அந்த வகையில் பகவத்தையா ஞான புரிதல் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் அது இவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தயக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து உண்மையிலே செட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தயக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த ஞான புரிதலை மலர்வடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்பேஸ் தான் அந்த ஞான மலர்வு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த எபிசோடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சப்ஜெக்ட் வந்து பிடிச்சி அதை விட வந்து அந்த டீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் மேலே இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வரும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி க்வெஸ்சன்லாம் கேட்கும்போது அவங்க அந்த சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் அல்லது ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கும் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற விதத்தை பார்த்து அவங்களே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு ரொம்ப கியூரியஸாக ஆகி உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்காகவே வந்து இப்போ உங்களுக்காக உங்களுடைய கேள்விகள் அந்த மாதிரி சந்தேகங்களை வந்து கூட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம் காமிச்சு வந்த நம்ம டீச்சர்ஸ் சித்ராம்மா, உஷாம்மா அண்ட் கலாஸ்ரீ அவங்கள வந்து வி வெல்கம் டு திஸ் ஞான மலர்வு. தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க கேள்வி மூலமாக நம்ம நம்மளுடைய கேள்வி கூட வந்து அட்ரஸ் ஆகும். ஆனால் அந்த ஹாட் சீட்டில் உட்காரும் பொழுது நம்மளே அந்த கேள்வியை ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு ஓப்பனாக இது சரியான கேள்வியா தப்பான கேள்வியா அந்த மாதிரி எந்த இதையும் நிரூபிக்க தேவையில்லைங்கிற மாதிரி வெளிப்படையாக நம்மளே அந்த ஹாட் சீட்டில் உட்காந்து கேட்கும்போது அவங்களுக்கான அந்த புரிதல் வந்து இன்னுமே வந்து ஒரு விஸ்தாரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம டைரெக்டாக நம்ம செஷனுக்குள்ளே போயிடுவோம். எல்லாரும் வந்து ஓப்பனாக ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும். ஸோ என்ன மாதிரி கேள்வியாக இருந்தாலும் இப்போ வேறு வேறு ஒரு இப்போ நான் ஒரு விதமாக பார்ப்பேன், சித்ராம்மா ஒரு விதமாக ஒரு பொறுமையாக சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். இப்போ உஷாம்மா வந்து அவங்களோட ஒரு துணியில் ஒரு சொல்லுவாங்க, கலாம்மா வந்து அவங்களோட இதில் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பர்சனாலிட்டி இல்லையா. ஸோ அது ஒரு ஒரு அழகாக ஒரு கதம்ப மாலையாக கனெக்ட் ஆகும். ஸோ எல்லாரையும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு ஐ ஓப்பன் த ஃபோரம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புரிஞ்சிருச்சு பட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுல வந்து இந்த இந்த விஷயம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த செஷனில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஐ வெல்கம் யூ ஆல், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். சரி, ஓகே. வந்திருக்கிற எல்லாருலேயும் இப்போ இந்த புரிதல் வந்து எனக்கு உறுதி இது இந்த இது எனக்கு வந்து கிடைச்சா நான் வந்து இது உறுதியாக எடுத்துக்குவேன்,
ஆனா வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு என்ன என்ன விஷயங்கள் வந்து புரிஞ்சு தெரிஞ்சா இவ்வளவுதான் ஞானம்ங்கிறது, இவ்வளவுதான் அல்லது இதுதான் எனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு உறுதி செய்வீங்க. டவுட் மாதிரி கூட கேட்க வேண்டாம். இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நம்ம இருக்கோம், அந்த அந்த இடத்துல வந்து என்ன வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கு அல்லது என்ன பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத பத்தி கூட நம்ம பேசலாம். யாருக்குமே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா அப்ப எனக்கு இருக்கிற டவுட்டை நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகே குமார் வாங்க. வணக்கம் குமார், அன்மியூட் வணக்கம் பண்ணிட்டு. சொல்லுங்க. வணக்கம். இல்ல இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் அந்த ஆங்கிள் பேசல. பட் யாருமே பேசாததுனால நான் கையெழுத்துறேன். இப்ப இது ஞானம் அப்படின்றது, இதுதான் ஞானம் அப்படின்றது வந்து நம்ம அந்த செஷனுக்கு போறோம். ஐயா அது தெள்ள தெளிவா சொல்றாங்க. அந்த சொல்ற கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம்னா முன்ன இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிட்டோன்றத உணர முடியுது. நமக்கு வர கோபங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எமோஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. முன்னைக்கு எவ்வளவோ எவ்வளவோ வீட்டில் நம்மளால வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டு தான் அப்படின்னு தோணுதே தவிர இதுதான் ஞானம் அப்படின்னு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரையில நான் சொல்கிறேன். சரி சரி ஓகே. சோ அந்த ஸோ ஹையர் ஸ்டேட் எப்படி இருக்கும், இல்லை குமாருக்கு எப்படி? இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ரெஷன் மாதிரி தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், திடீர்னு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுத படிக்க தெரிஞ்சுட்டு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. முன்னைக்கே ரொம்ப ரொம்ப பெட்டர்னு தோணுது, ஆனால் இதுதான் எண்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மனசு வந்து ஏனோ இது ஒத்துக்க மாட்டேங்குது. இது நல்லா இருக்குது, இதை விட பெட்டரான ஒரு ஸ்டேட் இருக்குமா அப்படி அதை தேடி போகணும்னு எண்ணம் வரல. ஆனால் இதை விட ஒரு பெட்டரான ஸ்டேட் இருந்துச்சுன்னா அது நமக்கு தெரிய வந்ததுன்னா அதையும் நம்ம தேடி போவோமே அப்படின்ற ஒரு உள்ளுது இருக்கு. இதுதான் எண்டு ஸ்டேட் அப்படின்னு மனசு வந்து இதை வந்து ஒரு எண்டு கார்டு போட மாட்டேங்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேள்வி. ஸோ உங்களோட கேள்வியை வந்து நான் கிறிஸ்பாக ஷார்டன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அதை தான் கேட்குறீங்களான்னு அப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஞான புரிதல்ங்கிறது வந்து இந்த ஒரு மொமெண்ட்ல நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, ஆனால் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஒரு ஸ்கில் மாதிரி தான் அது ப்ரோக்ரெஸ் ஆகுது அப்படிங்கும்போது இன்னும் ஏதோ பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோன்றதுனால என்னால் இவ்வளோதான் அப்படிங்கிறத இது பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது. அதானே குமார் உங்களுடைய கேள்வி? இல்ல அதுல நீங்க சொல்றதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப ஓகே என்னன்னா, என்னோட டெஸ்டினேஷனே இதுதான் அப்படின்றத ஞான புரிதல்ன்றத நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இதுதான் இவ்வளவு சிம்பிளான விஷயம், ஞானம்ன்றது புரிஞ்சிருச்சு, நமக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதுதான் டெஸ்டினேஷன், ஸ்டாப் ஹியர். கரெக்டா? என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இது புரியுது, இது பெட்டரா இருக்கு, முன்ன இருந்ததை விட இப்ப நான் ஒரு நல்ல சிச்சுவேஷன், நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இங்க போய் நான் இருந்துடலாம், பர்மனண்டா இந்த இடத்துல நான் இருந்துடலாம், ஆனா இதுதான் டெஸ்டினேஷன் ஒத்துக்க மாட்டேங்குது மனசு. இதை விட புரியுது. இன்னும் கூட இருக்கலாம், எனக்கு இப்ப அது தெரியல. ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக ஆசைப்படலாம் அப்படின்னு தோணுது. இதுதான் டெஸ்டினேஷன் மனசு வந்து ஒரு அந்த இடத்துல இதுதான் டெஸ்டினேஷன் அதெல்லாம் ஏத்துக்க முடியல. பட் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, புரியுது. நீங்க அந்த சீக்கிங் வந்து போதும்னு நிக்கல. அது ஆமா அந்த கரெக்ட். ஓகே ஓகே, இதான் அவங்களுடைய கேள்வி. யா நீங்க சித்ரமா கலமா, நீங்க ப்ளீஸ் ஆன்சர். ஆமா, அவர் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. சீக்கிங் இருக்குது அப்படின்னாவே இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுச்சு இல்லைங்களா, இதுக்கு மேல என்னமோ இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த இல்லம்மா, நான் இடத்துல அப்படி சொல்ல வரலம்மா, நான் அப்படி சொல்ல வரல. இது தான் அது எனக்கு எப்படி தெளிவா அதை சொல்ல வருதுன்னு தெரியல. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, இதுவே போதும், நிம்மதியா இருக்கேன். முன்னைக்கு இருந்ததை விட இப்ப ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன், ஆனா இதுதான் எண்டானு எனக்கு தெரியாது. நான் இப்ப திருப்தியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். இங்கேயே விட்டீங்கன்னா வழக்கப்புறம் இங்கேயே உட்கார்றதுக்கு எனக்கு ஓகே தான், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல. இப்ப வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால எனக்கு பகவத்பாதையை பத்தி தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்குதே தெரியாது, ஒரு குழப்பத்துல கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருந்தப்ப இங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து இப்ப உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புரிதல்ல இந்த இடத்துல உட்கார்றதுக்கும் திருப்தியா இருக்கு, ஆனா இதுதான் எண்டு ஸ்டேட்னு என்னால வந்து என் மனசு என்ன சொல்ல மாட்டேங்குது. இதுதான் ஞானம், இதோட நீ விட்டுரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. யாரோ இதை விட இன்னொன்னு பெட்டரா இருக்குன்னு காட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதையும் எட்டி பார்க்கறதுக்கு எனக்கு இது கிடையாது.
நினைக்கிறீங்க இல்லையா, இத கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போம். இப்போ உங்களுக்கு வந்து எதனால இந்த இம்ப்ரூவ்மெண்டே வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லையா? அந்த புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, உங்க மைண்ட் வந்து அந்த புடிச்சுக்கிட்டு போராடுறது, அதாவது உங்க புத்தி வந்து இது நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி கமாண்ட் பண்றத விட்டுருச்சு. உங்க மனசு வந்து தன் போக்குல அதுவே தானா இயங்குது. அப்படி இயங்குறதுனால தன்னைத்தானே அது வந்து ஒரு அதுவே ஆர்கனைஸ் பண்ணிக்குது. நீங்க வெளியிலயும் வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆப்வியஸா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ரஸிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எதை பார்க்க சொல்றேன், எதை வந்து நம்ம புரிதல், எதை வந்து முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்றேன். இப்போ நம்ம அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த புரிஞ்சது இல்லையா, இந்த புரிஞ்சது நடந்ததுக்கு அப்புறம் உள்ள பை ப்ராடக்ட் தான் இந்த ப்ரோக்ரஷன் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே. அது அந்த மொமெண்ட்ல முடிஞ்சிருச்சு. அந்த புரிதல்ங்கிற செக்மெண்ட் வந்து வெறும் இன்டெலக்சுவல் ஒரு புரிதல் தான். அது நீங்க புரிஞ்சதுனாலதான் அதை ஃப்ரீயா அலோவ் பண்றீங்க. அப்படி அலோவ் பண்றதுனால கண்டிப்பா அது சரியா புரியும் பொழுது, நீங்க தானா விடும் பொழுது, அப்பதான் நீங்க உங்க பெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஆப்ரேட் பண்றீங்க. உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியில இது பண்ணும்போது அது அது தானே சீர்படுத்தி அந்த ப்ரோக்ரஷன் வருது. ஸோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உள்ள குமாரனுடைய ஒரு இதுவும் இன்னைக்கு உள்ளதும் ப்ரோக்ரஸிவா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உள்ளதும் இன்னும் 2 மாசம் கழிச்சு உள்ளதும் ப்ரோக்ரஸிவா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பை ப்ராடக்ட் ரிசல்ட்டை வச்சு வச்சு நம்ம திருப்பி இந்த இந்த புரிஞ்சது புரிஞ்சதா புரியலையா புரியலையா புரியலையான்னு நம்ம பார்க்க தேவையில்லைங்கிறது மட்டும்தான் நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகே, நம்ம எந்த இப்போ சப்போஸ் குமாருக்கு வந்து நான் சொல்றேன், ஒரு சப்போஸ் அது அது வந்து உண்மையா எல்லாம் சொல்ல வரல, ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன், இது வரைக்கும் நீங்க சந்திக்காத மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ குமாருக்கு வந்து இந்த ப்ரோக்ரஷனே இல்லாம இன்னும் நெகட்டிவ் ஸ்பைரல்ல நெகட்டிவா கூட மாறலாம். ஆனால் கூட அது ஒரு பை ப்ராடக்ட். அதுக்காக வந்து இங்க நம்ம புரிஞ்சது புரியலன்னு சொல்றதுக்கு வந்து அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா புரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ அந்த என்ஜின் வந்து ட்ராக் மாறிடுச்சு. இப்போ மற்ற கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஸ்லோவா அந்த ட்ராக்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா ட்ரெயினும் மூவ் ஆன பின்னாடி ஏதோ ஒன்று பாக்குறதுக்கு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல, அது அங்க ஃபோக்கஸ் கிடையாது. நம்ம அந்த புரிஞ்சிச்சுங்கிறதும் ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது இவ்வளவுதான் அப்படிங்கிறதுமே அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுமே ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் கடைசியில கன்ஃபர்மேஷன் அப்போ சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு முனிவர் ஒரு குரு இருப்பாரு, சீடர் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த குருவுக்கு வந்து மனப்பதட்டமாவே தான் இருக்கும். அப்போ அவர் மனசுல இருக்கிற ஸ்டேட்டை வச்சு அவரு குவாலிஃபைடா, அதாவது அவர் ஆல்ரெடி புரிஞ்ச ஞானியா புரியாத ஞானியா தரத்துல குறைவா கூட வாங்கறது கிடையாது. இப்போ அந்த சிஷ்யன் போற இடத்துல எல்லாம் அமைதியான சூழ்நிலை, நல்லா சாப்பாடு, நல்லா இது பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிறாங்க அவர் பேசுறத. அப்போ அவருக்கு நல்ல ஒரு இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா. சோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ வச்சு இந்த அசலை வந்து நம்ம அளக்க தேவையில்லை. அவ்வளவுதான், அதுதான். சோ இப்போ நம்ம இப்போ நீங்க வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க இதுக்கு மேல ஒன்னு பெட்டர்னு யாராவது காமிச்சாங்கன்னா போவோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். சொல்லலாம், ஒரு வகையில அப்படி கூட சொல்லலாம். ஆமா, சோ அது தேடுதல் இல்ல, ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்ற தேடுதல் இல்ல. இப்ப இதுவே எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தெரியாத விஷயம் தானே. ஒருத்தங்க வந்தோம் சொன்னாரு, அது நல்லா இருந்தது, நம்ம அங்க வந்துட்டோம், இங்க சுகமா இருக்குன்னு உட்காந்துட்டோம். இதே மாதிரி இன்னும் யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணு சொல்ல போனா அதையும் போய் பார்க்கலாம், ஆனா போக மாட்டேன், பார்க்க மாட்டேன், இதுதான் எண்டுன்னு மனசு ஒத்துக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். அதான் எனக்கு புரியுது. அது ஏன் அப்படின்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து அதான் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லையான்னா இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 4 to 7 இயர்ஸ் இப்போ இதில் முட்டி மோதி வெறும் இதே இதுவா சுத்தி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த எல்லா ரவுண்டும் போயிட்டு வந்துட்டு எங்கேயுமே அது கிடைக்கலங்கிறத தெரியும் போது ஒரு இயலாமை அந்த புரிஞ்ச பிறகு ஓபன் அப் ஆகும் பொழுது அவ்வளவுதான், அது முடிச்சுக்க முடியுது. இப்ப ஐயாவே 50% புரிதல் வந்து எல்லாருக்குமே 100% எல்லாருக்கும் புரியுது, ஆனா அந்த 50% மீதி வந்து அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து 50% ஆளுங்களாலதான் முடியுது. ஏன்னா இவ்வளவுதாங்கிறத வெரிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த அந்த எக்ஸாஸ்ட் ஆகலைல்ல, அந்த 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 இடத்துக்கு வராம இருக்கிறாங்கல்ல, அதுதான் அதுதான் ஐயா அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காரை வேகமா ஓட்டிட்டு போய் முட்டி மோதி பிரேக் அடிச்ச உடனே யூ டர்ன் எடுக்கிறதுக்கு பதிலா அப்படிதான் யூ டர்ன் எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஸ்லோவா போய் நம்ம ஸ்டேரிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நம்ம சோ இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா, இப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருந்து ஏதோ ஒண்ணு இருந்தா நான் போவேன் தாராளமா, ஆனா இது வந்து நம்ம அனுபவத்தை தான் நம்ம அதை பத்தி நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே போதும். இப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் எதை சொல்றோம்னா, அந்த ஏதோ ஒண்ணு காமிக்குதுல்ல சரி, அதே காமிக்கிறது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்த பிறகு அதனால என்ன கிடைக்கும், அப்போ அது அகம் சார்ந்ததான் நீங்க பாத்தீங்கன்னாலே, அப்ப அகத்துக்கான அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேர்ட்ல சொல்றாங்க இல்லையா, அந்த 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 ஏதோ ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேணுங்கிறதத்தான் நம்ம நாடி போறோமா, இல்ல நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக அந்த ப்ரோக்ரஷன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது, அத நம்ம வந்து நம்மளோட இன்டென்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாலே அது கிளாரிஃபை ஆயிடும். அப்போ நம்ம வேலிடேட் பண்ணும்போது ஓ அகத்துக்கான ஒரு எக்ஸ்பி அந்த மாதிரி நம்ம ஒரு இதை தேடுறோம் அப்படின்னா அதுதான் வேஸ்ட்ன்றது புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். சோ நீங்க சொல்றது புரியுது, நீங்க சொல்றது புரியுது. எனவே நிறைய பேர் இருக்காங்க, நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க வேண்டாம். நான் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பார்ப்பேன், நீங்க சொல்லும் போது எனக்கு உதாரணம் ஒன்று தோணுச்சு, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். முன்ன வந்து நான் எப்படி இருந்தேன், அதாவது உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீடு வாசல் இல்லாம ரோட்ல நிர்கதியா திரிஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் வந்தாலும் பிரச்சனை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை, குளிர் வந்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள்லையும் ஃபீல் பண்ணி அதை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அந்த வீடு வந்து என் தேவைக்கும் அதிகமாகவே இருக்கு, நிம்மதியா சந்தோஷமா சுகமா அந்த வீட்டுக்குள்ள நான் இப்போதைக்கு இருக்கிறேன். வாழ்க்கை பூரா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா கூட எனக்கு ஓகே, இதை தாண்டி எனக்கு வெளியே போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா முன்ன தெருவில் இருந்ததுக்கும் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்ததுக்கும் கதகதப்பா நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். ஆனா இன்கேஸ் இதை விட இன்னொரு பெரிய வீடு, இன்னொரு கம்ஃபர்டபுளான வீடு கிடைச்சதுன்னா நான் அந்த வீட்டுக்கு போறதுக்கும் ஓகேயா தான் இருக்கேன். அப்படி ஒரு வீடு கிடைக்குமா கிடைக்காத எனக்கு அதுல எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இங்கேயே நான் சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன், வாழ்க்கை பூரா இங்கேயே இருந்துட முடியும், என்னால அந்த திருப்தி இருக்குது, தேடுதல் இல்லை. ஆனா இன்னொன்னு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது ஒரு வீடா இருக்கு, இன்னொரு மாளிகை ஒண்ணு கிடைச்சதுன்னா அங்க அந்த மாளிகைன்னு ஒண்ணு இருக்குதோ அதுக்குள்ள போய் பார்க்கலாமே அப்படின்ற நானே என்ன தடை போட்டுக்க மாட்டேன். அதுதான் என்னோட இந்த இந்த ஸ்டேட்னு சொல்றேன். சரி, நீங்க வந்து நானா தேடி போலன், இப்ப நானா தேடி போல எனக்கு பம்பர் லாட்டரி அடிக்குதுன்னா நான் நல்லா வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. இல்ல 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 ஹேமா, நான் அப்படியும் சொல்லல. இப்ப நானா தேடி போகலன்றது என்ன, இப்ப நான் ஐயாவை பார்க்க வந்ததே சில யூடியூப் வீடியோக்கள் மூலமா தான். ஐயா சாரி சொல்லுங்க. இப்ப ஒரு 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 சாரி நான் தப்ப வேற யாரோ இடையில பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன், சாரி. சோ இப்ப நானே வந்து ஐயா வந்து யூடியூப் வீடியோக்கள் சிலது தேடிட்டு இருக்கும் போதுதான் ஐயாவோட அறிமுகம் எனக்கு கிடைக்க வந்துச்சு. ஐயாவோட சில கருத்துக்கள்ல ஈர்க்கப்பட்டுட்டு இதுவரைக்கும் 4 தடவை வந்துட்டேன். 4 இடங்களுக்கு ஃபர்ஸ்ட் குற்றாலம் வந்தேன், அப்புறம் சேலத்துக்கு 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கேன், ஃபேமிலி எல்லாத்தையும் கூட கூப்பிட்டு போனேன், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி நான் யூடியூப் இன்னும் பாக்குறது பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அங்க சில பேர் புதுசா சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, அது ஐயாவோட கருத்தை தான் நான் ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறேன். அந்த ஐயாவோட கருத்தை ஒட்டி சில பேர் வேற விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா நான் அதையும் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த கருத்து எல்லாம் வேற ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல வந்து நான் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அதாவது இப்ப எனக்கு வந்து எழுத படிக்கவே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் வந்து ஐயா கத்து கொடுத்துட்டாரு, இந்த தமிழ் பாஷையில வேற யாராவது பேசினாலும் நான் அவங்களை கவனிக்கிறேன். சோ வந்து நான் வந்து நிறுத்த ஏதாவது வெளியில நானா தேடல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன், ஓகே அது என்ன ஜஸ்ட் ஒரு பார்வையா இருக்குது அவ்வளவுதான். ஆனா அதுலயே சில நல்ல கருத்துக்கள் ஐயா சொன்னதை ஒட்டி போனுச்சுன்னா ஐயா ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டு நான் அந்த மத்த கருத்துக்களையும் செவி கொடுத்து கேட்டுக்கிறேன், அதுல நல்லது இருந்துச்சுன்னா அதையும் நான் எடுத்துக்கிறேன், அப்படிதான் சொல்ல முடியுது. ஒரு நிமிஷம், இந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து மத்த எதையுமே உள்ள விடக்கூடாது, நம்ம நம்மளுக்கு ஒரு சுய ஒரு இதுவே இல்லாம இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஒரு சாயல் தெரியுது, அது அந்த மாதிரி இல்ல. சித்ராமா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஐயாவே நமக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு மூணு மாடி கட்டடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ மூணாவது மாடியில் நின்றுட்டு இருக்கோம், இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், போய் பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி அப்படி தானே சொல்லுவோம். இதுக்கு ஆப்டான பதில் ஐயாவே கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்மலாம் எல்லா இடம் சுத்திட்டு வந்ததுனால இந்த இடம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு முடிவு ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சு. இப்போ இவங்களுக்கும் வந்து இதை விட பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்ல அதுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல அந்த மாதிரி சந்தேகம் இல்ல அவருக்கு. ஒரு நிமிஷம் குமார், இப்போ நீங்க வந்து லெட் மீ கிளாரிஃபை. இப்ப கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த புரிஞ்ச பிறகு நம்மளுக்கு இப்ப அவங்க சொல்ற புரிதல் நம்மளோட புரிதலா மாறுறதுக்காக, ஏன்னா அது ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, அதுக்காக வேண்டி ஒரு 6 months ஆர் சம்திங் ஒரு லேப வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா 10 variable உள்ள போட்டோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோங்கிறதே நம்மளுக்கு புரியாது. அந்த கண்டெய்ண்டா அதை வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஈக்குவேட் பண்ணி பார்த்தாதான், ஓ இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டோட ரியாக்ட் பண்ணால் இந்த வரும் போல இந்த ப்ராடக்ட்டுங்கிறது நம்மளுக்கு புரியும் இல்லையா. நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 months டைமோ வாட் எவர் டைம் யூ வாண்ட் டு கிவ், நீங்கள் வந்து இதை வந்து அந்த புரியறது எல்லாமே அதுதான், பட் அது நம்மளுடைய புரிதலாக மாறுறதுக்காக வேண்டி அவ்வளோ கொஞ்சம் அந்த கொஞ்ச காலத்துக்கு வந்து நீங்கள் வேற எதையும் பார்க்க வேண்டாம். வேற எந் ஏன்னா ஒரு கருத்துன்னு உள்ள போகும்பொழுது இன்னொரு கருத்து வந்தா அதையும் ரீப்ளேஸ் ஆகும். இப்ப நம்ம ஏற்கனவே பழைய கருத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை மாத்திட்டு தான் இந்த கருத்து வந்து உட்காருது. இப்போ இந்த கருத்தையும் வெறும் கருத்து அந்த இன்னொரு கருத்து வந்து மாத்த முடியும். சோ அதனால கொஞ்ச நான் அந்த அதை கரெக்டா அது நம்மளோட புரிதலா நம்ம பார்த்து அது மாறுற அந்த நம்ம புரிதலா புரியிற வரைக்குமே அது புரியலன்ற மாதிரிதான் அர்த்தம். கான்செப்டுவலா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, பட் நம்ம புரிதலா ஆகுற வரைக்கும் அவங்க வந்து நீங்க வேற புக்ஸோ வேற இதுவோ கான்ஃபிளிக்டிங்கா, அதாவது கொஞ்சம் அந்த லேபோட என்விரான்மெண்ட்ட வந்து கன்ஸ்ட்ரெயின்டா வச்சுக்கிட்டு நீங்க பண்ணி பாருங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஓகேங்களா. இப்போ நானும் எல்லா விதமான வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பிலாசபியோ சைக்காலஜியோ இதுவோ அதுவோ எல்லாத்தையுமே பார்ப்பேன். அப்போ இப்போ நீங்க பார்க்க கூடாதுங்கிறது ஒரு இதுவே கிடையாது, நீங்க நல்லா பாருங்க. அப்போ இது உங்களுடைய புரிதலாவே இருக்கிற பட்சத்துல இப்ப நீங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணணும் இதை கோல் ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம எல்லாமே சுய சிந்தனை உள்ள மனிதர்கள். இப்போ நம்ம யாரும் புகுத்த முடியாது. இப்போ நமக்கு வந்து இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை நீங்க ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ, உங்க சாய்ஸ். அதெல்லாம் பண்ணின பிறகு என்ன ஆகும்னா இது இன்னுமே உறுதிப்படும். அப்படிதான் நீங்க போகணும் அப்படிங்கிறது வந்து தாராளமா நீங்க போகலாம், அது தப்பே கிடையாது. அது வந்து இன்னும் தான் நம்மளுக்கு வேலிடேட் பண்றதுக்கு குமாரனுடைய மைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு வேலிடேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குது. சோ உங்களுக்கு குழப்பம் இல்லைங்கிற அந்த புரிதல் என்னங்கிறதுக்கு குழப்பம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க மைண்ட் வந்து இப்படி பொருத்தி பொருத்தி பார்த்து வேலிடேட் பண்ண ட்ரை பண்ணுது, அது நம்ம இதுதான் பண்றோங்கிற ஒரு அவேர்னஸோட நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டான ஒரு இதுலதான் ட்ரஜெக்டரியிலதான் போறீங்க. இப்போ இது எங்க வந்து இதுவே வேணான்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, சில பேருக்கு அந்த அவேர்னஸ் கூட இருக்காதுல்ல, என்ன பண்றவங்களே தெரியாம கொஞ்சம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு வல்னரபிளா நெய்வா, ஓ அப்ப அவங்க அது சொன்னா அது இன்ஃபுளுன்ஸ் ஆனா அதுவோ அப்ப இதுவோ அதுவோன்னா அவங்களுக்கு அந்த புரிதலே சரியா புரியலங்கிறது அர்த்தம். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருச்சு, நீங்க நல்லா தாராளமா நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஓபன் பண்ணி எல்லாத்தையும் கூட உள்வாங்கி உள்வாங்கும் பொழுது என்ன நடக்கும்னா நீங்க இதுதான் நிக்கிதான் பாருங்க, அந்த இதுதான் பாட்டம் லைன் நிக்கிதான்ற பிறகு ஓகே நிக்குதுங்கிறத நீங்க கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு. சோ தட் இஸ் யுவர் ஜேர்னி, அது எந்த விதமான தப்போ
லாயல்ட்டி எல்லாம் அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது இந்த இந்த மாதிரி ஒரு சஜஸ்ட் பண்றது எதுக்காகன்னா, சப்போஸ் அந்த சில பேர் மைண்ட் வந்து ஒரு சீக்கிரமா இன்ஃபுளுன்ஸ் ஆகி தாவிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதாவது அது நம்ம நின்ன இடத்துல இதுதானான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு போறது வந்து ஒண்ணுமே தப்பு இல்லை. ஸோ உங்களோட ட்ராஜெக்டரி கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி வேலிடேட் பண்ணும்போதும் அது வேலிடேட் ஆகி உண்மையில அதுதான் நிக்குதா அப்படிங்கறது தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அது தாராளமா பார்க்கணும். அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கி அதை வேலிடேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது இன்னும் அது ஒரு சொலிடிஃபை ஆகும். கரெக்ட், புரியுது, நீங்க சொல்றது புரியுது. தேங்க்ஸ் ஹேமா, தேங்க்யூ. ஷியோர், அது தப்பு இல்லை. ஸோ அப்படிதான் நம்ம இன்டலெக்சுவலா இருக்கிற பீப்புளுக்கு அது தேவைப்படும். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க நமக்கு ஏதாவது ஒரு ஒரு க்வெஸ்சன் இருக்கா, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கா, இல்லை வேற விதமா இதை வந்து நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இல்லை இந்த இந்த புரிதல் இருக்கும்போது கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் அதை பத்தி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அப்படி யாருமே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா நான் சித்ரா மாவை இன்வைட் பண்ணுறேன். இப்போ நம்ம புரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சாலிடாக நம்ம இவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுக்கிறதுக்கு வந்து என்னம்மா உங்களுடைய ஒரு தாட் வியூவை சொல்லுங்கள். நம்ம மற்றவங்க நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருந்தால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுறோம். அது வரைக்கும் அவங்க அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கள மட்டும் ஸ்பாட்லைட் பண்ணு ரேமண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஹேமா புரிஞ்சுக்கிட்டோங்கிறது அந்த கன்ஃபர்மேஷன்ல தான், இவ்வளவுதான் நம்ம அந்த முடிவு பண்ணும் போதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்த அந்த அந்த சந்தேகங்களுக்கு உண்டான தாட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. இப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமா, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கா, இப்படி இருக்காங்கிற அந்த ஃபர்தரா நம்ம வந்து தேடி போறது வந்து நிற்கும். அதுவும் இல்லாம நம்ம ப்ராப்ளம், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, நிறைய முன்னாடி நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருப்போம். இப்போ வந்து அதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வருவோம். அப்போ ஒரு ஒரு கணத்துல என்ன தோணுதுன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம மனதோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஈஸியா வெளியில வந்துடலாம். அப்போ தவறு பண்ணா கூட வெளியில வந்துட முடியுமா? நான் வந்து ஐயா கிட்ட அதுதான் கேட்டேன், ஐயா என்னங்க ஐயா இப்படி இருக்கே, நம்ம வந்து அப்போ தப்பு பண்ணா கூட இப்போ நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியுதே அப்படின்னா அதுக்காக தப்பு எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் தான் எனக்கும் வந்து முக்கியமானதா இருக்குது. அம்மா நீங்க வெரி நைஸ், அந்த கன்ஃபர்மேஷனை எப்படி பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு? இப்ப எனக்கு புரியுது, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாதான் இந்த சாப்டரே முடியும், நான் அடுத்த சாப்டரே அழகா ஓபன் அப் ஆகும். அதை நான் வந்து எப்படி நான் வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆமா, என்ன பண்ணா பெட்டரா கொஞ்சம் அது நடக்கும். நம்ம இன்டலெக்சுவலா எடுக்கிற அந்த முடிவு தான் சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது அவங்க ஈஸியா கூட புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு, இப்ப எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டன் பண்ண அப்புறம் அது ஒரு பெரிய இதுவாவே தெரியல, இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பெருசா ப்ராப்ளம் சந்திக்காதவங்களுக்கும் இது வந்து ஒரு விஷயமா தெரியல, இது ஒரு இதுதான், இது விட்டு அதுக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல இன்டலெக்டுவலா சில இது இவ்வளவுதான், இந்த இடத்துல நம்ம மனதுல என்ன வேணா வரலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு அந்த முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல ஃபர்தரா அந்த முடிவுக்குண்டான எனர்ஜி வெளியில வந்து அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது, அதை நம்ம பாத்துற முடியுது, நம்ம மைண்ட்லயே அதை பாத்துற முடியுது. பிராக்டிக்கலா நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட புரிதலா அது வரும் பொழுது அதை நம்ம பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வருது. இது இதுதான் என்னோட அனுபவம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ சித்ராம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான், அந்த நம்ம புரிஞ்சுக்கிறோம், முகாமுக்கு போகிறோம், நம்ம கேள்விப்படுறோம், யூடியூப்பில் கேட்குறோம், அந்த கருத்தை கேட்குறோம், நம்மளுக்கு அது விளங்குது இல்லையா, விளங்காமல் இல்லை. அப்போது அதை வந்து நம்மளுடைய புரிதலாக மாற்றி நம்ம அதை அதை தர்ஷன் பண்ணுறோம்ல, அதை பார்க்குறோம்ல, அப்போ அது அது அமைதியாகி கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு
என்ன நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு நம்ம அதை கேள்வி கேட்டு அது அப்படிதானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு நாமே ஒரு பரிசோதிக்கும் பொழுது தான் அந்த கன்ஃபர்மேஷன் அதுதான் லீட் ஆகுது. அதுதான் அவங்க சொன்னாங்க. யார் ராஜாங்கிறவங்க? யா ஷூர் ராஜா, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நீங்க யாருன்னு தெரியல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஜஸ்ட்டாக இந்த மேம் சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னோட கொஸ்டின் என்னென்னா, சில நேரத்தில் கோபத்தின் காரணமாக, ஒருவர் மேலே உள்ள கோபத்தின் காரணமாக தெரிஞ்சே சில தவறுகளை செய்கிற மாதிரி ஆயிடுது, பண்ணிடுறேன். ஸோ இப்போ அதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா, அதை தவிர்த்து அதிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? தவறுலேருந்து வெளியே வரணும்னாவா இல்ல கோபத்திலேருந்து வெளியே வரணும்னா? ரெண்டுலேயுமே இருந்தே. உங்க கேள்வி கொஞ்சம், அதாவது உங்களுக்கு கோபம் வருது, அத வந்து நீங்க தவறா பயன்படுத்துறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? தவறு செஞ்சிடுறாரு, தவறு ஆமா செஞ்சிடுறாரு. அந்த கோபம் வந்த உடனே தவறு செஞ்சிடுறாரு. ஆமா, ஓகே. கோபத்தையும் அவரால் தவிர்க்க முடியல, தவறு செய்யறதையும் நிறுத்த முடியல, அதுதானே சார்? ஆமா மேடம், கரெக்ட். சொல்லுங்க அதுல இருந்து எப்படி மேம் வெளியே வருது? இப்ப இந்த கான்செப்ட் புரியுது இல்ல உங்களுக்கு? ஐயாவோட கான்செப்ட் கான்செப்ட் புரியுது. அதாவது வந்து தாட்ஸ் வந்து நம்ம வந்து மன அகத்துல எந்த வேலையும் கிடையாது. அந்த தாட்ஸ் வரும்போது அதை அப்படியே விட்டுறணும்னு சொல்றாரு. அதை விட்டுட்டாலே அந்த கோபம் தவிர்க்கப்படும் இல்லைங்களா? அது தவிர்க்கிறதுல அது புரிஞ்சுக்கும் போது அது தானாவே போயிடுது அந்த இடத்துல. போயிடுது. அது அதோட ஆயுள் 1/2 செகண்ட் தானே? ஆமா ஆமா ஆமா, அந்த புரிதல் நம்ம ஒரு அப்படிதான் அது இப்ப வந்திருக்குன்னு நீங்க நம்ம ஒரு புரிதலா தான் அதை பாக்குறோம். ஓகே மேம். இப்போ ஆல்ரெடி நான் அந்த கோபப்பட்டு சில தவறு செஞ்சிட்டேன், இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியுமா? அது எது இட் இஸ் செஞ்ச தவறுல இருந்தா? ஆமா செஞ்ச தவறுல இருந்து எப்படி வர முடியும்? ஏன்னா அந்த தவறு செஞ்சது செஞ்சது தானே, அது பாஸ்ட் செஞ்சதுதான். முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட் ஓகே இப்போ ஓகே அதுல உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு இருக்கா? ஐயோ, அவங்க கிட்ட போய் ஒரு சாரி கேட்டுடலாம், வேற ஏதாவது நிவர்த்தி செய்யறதுக்கு செயல் மூலமா ஏதாவது அதுக்கு ஈடுகட்டுற அந்த இழப்ப சரி செய்யற மாதிரி ஏதாவது பண்ண முடியும்னா அதெல்லாம் நீங்க வெளியில பண்ணிக்கலாம். ஓகே 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 மேம் அதெல்லாம் தான் பண்ண முடியும். நடந்தது ஓகே. நடந்தது தானே, அதுக்கு ஏதாவது ஆமாம் முடியறதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அந்த இமோஷன் வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. அது வந்து வேணும்னா யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு பயமோ எதுவோ வெளி செயலுக்கு வேணும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாதப்ப அது ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது பாட்டுக்கு போயிடும். ஓகே அதை புரிஞ்சிருக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துடும். ஓகே ராஜா, உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ ஓகே நீங்க ஒரு தவறு பண்ணிடுறீங்கல்ல, கோவம் வருது, கண்ணு தெரியாம கோவம் வருது, போய் யாரையோ சப்புன்னு அடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உங்க மனசுல வந்து ஒரு நேர்மையா ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப சப்போஸ் அந்த கோவம் அப்படி வந்திருக்காட்டி நான் அப்படி அடிச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு தோணுதா? கண்டிப்பா அந்த கோபத்துக்கு அவங்க காரணமா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுதான் அதுதான், அந்த கோவம் வந்திருக்காட்டி நீங்க நல்ல பிள்ளையா தான் இருந்திருப்பீங்க, கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம எல்லாருமே அப்படிதான். ஆமா. அப்ப நம்மளுக்கு எங்க காண்டாகுதுன்னா, நம்ம அடிச்சது மேல காண்ட ஆகல, அதான் அவன் தப்பு பண்ணான். இந்த கோபம் வராம இருந்தா நான் நல்லவளா தானே இருந்திருப்பேங்கும் போது அப்படிங்கறதே என்னன்னா, அந்த கோவம் வந்திருக்காட்டி நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா, அதாவது என்னோட மனசு வந்து அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அது மாதிரி இல்லை அப்படின்றப்போ கோவம் அது மாதிரி இல்லைங்கும் போது நமக்கு கோவம் வருது இல்ல. ஆனா ஆமா. நம்ம மனசு இப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் அங்க மேட்டர். இப்போ நீங்க செயலை திருத்துறது தப்பு பண்ணி நீங்க என்னதான் கலீஜா பண்ணியிருந்தா கூட அது கூட மேட்டர் கிடையாது. அதுக்கான பலனை திருப்பி ஒரு அடி எடுக்க போறாங்க என்னவோ, நீங்க அது அதுக்கான பலனா இருக்கதான் செய்யும். அதுக்கு அதை நீங்க எப்படி டீல் பண்ணணும்னு இப்ப பாக்க தேவையில்லை. நீங்க அதை டீல் இப்போதைக்கு அது ஃபோக்கஸே கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு அவங்க பண்ணது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை விட்டுறோம். இப்ப இந்த கோவம்னு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு வரலன்னா நான் நல்லால தானே இருந்திருப்பேன். அப்ப எனக்கு அந்த கோவம் வந்திருக்கிறத வந்து நான் எப்படி சரி பண்றது, அந்த கோவம் வராம இருக்கணுங்கிறது நம்ம 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 ஃபோக்கஸ் அங்க போயிடுது இல்லையா? இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா,
அந்த கோபம் வரலன்னா நான் நல்லா இருப்பேன்ல, இல்லாம இருப்பேன்லன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை சரி பண்ணதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அன்கான்சியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது புரியுதா? புரியுது புரியுது. அப்ப அது நம்ம சரி பண்ண முடியுமா? அது ஆல்ரெடி வந்துருச்சு, ஓகே. நீங்க அப்படியே ஒரு அன்புவா அப்படியே கொப்பளிச்சு உள்ள ஒரு உணர்வு வந்ததுன்னா, நீங்க வந்து தப்பு செஞ்சா கூட என்னை சிலுவையில ஏத்துன்னு கூட நிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு, நம்ம அந்த உள்ளுக்குள்ள உள்ள இமோஷனை தான் நம்ம கழுவி தொடச்சி கிளீன் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அகத்துக்குள்ளதான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோங்கிறத பார்க்க முடியுதா? எனக்கு எப்படி சொல்றதுல, ஐ திங்க் இந்த கோபம் வந்து நான் வந்து இப்படி இல்லாட்டினா கோபப்பட்டிருக்க மாட்டேன், இப்படி இருந்ததுனால தான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு உணர்றேன். ஸோ அது மீனிங் டு சே ஆல்ரெடி ஐ ப்ரீ டிஃபைன் ஹவு தே சப்போஸ் டு பி பிஹேவ் இல்ல சம்திங் லைக் தட். குமார், ஃபர்ஸ்ட் நம்ம அப்படிதான் ஆரம்பிப்போம். நம்ம வெளியில உள்ளவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நம்ம நல்லவங்களா தான் இருப்போம்னு தான் ஆரம்பிப்போம். அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச பிறகுதான் உள்ள பார்க்க ஆரம்பிப்போம். உள்ள இந்த கோபங்கிறது வராம சும்மா இருந்திருந்தா நான் அப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன்ல. நான் தவறு செய்யக்கூடிய ஆள் இல்ல, பட் இந்த கோபம் வந்ததுனாலதான் இது பண்றேன் அப்படிங்கும் போது அந்த கோபத்தை நம்ம மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் நம்மளுக்கு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்பவும் உள்ள சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு தான் அவங்க கேள்வி. நம்ம வெளியில அவங்க இப்ப அவங்க இந்த ரூம்ல இல்ல, அவங்க என்ன பண்ணணும் பண்ண அது நம்ம கண்ட்ரோல்ல, அதை விட்டுருவோம். அது வேற வேரியபிள், அது அதை விட்டுருவோம். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு வந்த கோபம் வந்திருக்காம இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு 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 தோணுது பாத்தீங்களா? அது தோணுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது அகத்தை சரி பண்ற வேலை, ஓகே, அது விட்டுறணும்ன்றீங்க இப்படிதான். விட்டுறணும்னு நான் சொல்லல. அதை ட்ரை பண்ண முடியுதா பாருங்க, அதை மாத்த முடியுதா பாருங்க. அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது நீங்க எத்தனை வாட்டி பார்க்க பார்க்க நம்ம அகத்தை தான், அது அது வந்து மறைஞ்ச ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது வேண்டாம், அந்த இமோஷன் வேணும்னு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம புரியும் பொழுது, அந்த புரிதலே வந்து என்ன, அகத்தை நம்ம சரி பண்ண தேவையில்லைங்கிறது தான் அந்த புரிதலே. ஓகே. இப்போ உங்களோட கேள்வி, அப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நீங்க ஹேண்டில் பண்ற விஷயத்துக்கே இப்போ போ தேவையில்லை, உள்ள ஹேண்டில் பண்ண வேண்டாங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுடைய நீங்க புரிதல் நீங்க இருக்கணும். புரிதல். அங்க அங்க வந்து அது எப்படிங்கிறத பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வெளியில யார்கிட்ட எப்படி ஒருத்தனை அறையணும்னாலும் அறைய முடியும், ஒருத்தன்ட்ட அமைதியா பேசணும்னாலும் பேச முடியும், அது அதுவே மாடுலேட் பண்ணிக்கும் இல்லையா? ஒரு தப்பா பண்ணிட்டோம்னா சாரி கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். பட் இங்கேயே வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த இந்த இது அந்த இன்னும் அந்த அந்த ஃபால்ட்டியா அந்த அறிவு வந்து அது அந்த இமோஷனை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க உணரும் போது புரியும் போது அதை பார்க்கும் போது அந்த இதுல இருங்க, அங்கதான் நீங்க இப்போ இப்போ இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. கிருஷ்ணன் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். கேக்குதா? கேக்குதா மேடம்? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சார். மேடம், அதை லாஸ்ட் டைம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன், இந்த ஃபியர் உணர்வை பத்தி தான் நான் பேசியிருந்தேன். அது எனக்கு வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் ஆகுது மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அகத்துல வேலை இல்லை, அங்க உணர்வுல நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதாவது அந்த உணர்வை வந்து நம்ம டச் பண்ணோம்னா, கவனம் கொடுத்தோம்னா அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. கவனம் குடிக்காம வெளியில ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது வாட்டுக்கு செட்டில் ஆயிரு அப்படின்னு தெரியுது. ஆனாலும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கொடுக்காம இருக்கேன். ஒரு ஒரு வாரம் 1 மந்த் அந்த மாதிரி கொடுக்காம இருக்கேன். திரும்ப என்ன பண்ணிடுறேன், எனக்கு சுச்சுவேஷன்ல அந்த பிசிக்கலா ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூ ஆச்சுனாலோ, இல்ல ஏதாவது சேராத சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ஒரு மாதிரி ஆகி பயந்துடுறேன். நமக்கு வந்து எதுவும் ஆயிருமோ வச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் உணர்வு வந்துருது. வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கவனம் அங்கே உள்ள போயிருது மேடம். அதான் எப்படி மேடம், அதை கன்ஃபர்மேஷன் இப்போ ஐயாவோட புரிதல் வந்து வராது, அதை எல்லாமே வரும், அப் டவுன் எல்லாமே இருக்கதான் செய்யும் அப்படின்றத நம்மளோட புரிதலை. அகத்துக்குள்ள வந்து பயமும் வரத்தான் செய்யும், மகிழ்ச்சியும் வரத்தான் செய்யும், அரை வினாடி தான் அதோட உணர்வு ஆயில் அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனாலும் நான் அதுல போய் போராடிடுறேன், ஒரு 6 நாள் அந்த மாதிரிலாம் போராடிடுறேன்.
ஒரு நாள் கூட சில நேரம் போராடி போராடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு புக்கு படிக்கும் போது அந்த ரிலீஃப் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ என்னடா இவ்வளவு தூரம் போயிட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு வீடியோ யார்கிட்டயாவது கால் பண்ணி பேசுனா கொஞ்சம் கிளியர், கொஞ்சம் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணாங்கன்னா சரியாயிருது, இல்லைன்னா வீடியோ பாக்குற மாதிரி ஆயிருது. இப்படியே போய்கிட்டு இருக்கு மேடம். சலாமா இல்ல சித்திரமா, நீங்க யூ வாண்ட் டு சே சம்திங்? அவங்க சொல்றாங்களா? ஓகே. லாக் ஆகுது. ஓகே. ஓகே. இப்ப வந்து அவர் வந்து எனக்குள்ள பயம் வருது, நான் இந்த மாதிரி அதுலயே வந்து சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? அதானே அவங்களுடைய கேள்வி? ஹலோ ஆமாங்கம்மா. சார், கேக் கேக்குது கேக்குது அதாவது கேக்கு கேக்குதுங்கம்மா. அதான் அதான்மா அதான்மா கேக்குதா? அதான். ஓகே. அதாவது ஆமாம்மா. சார், நமக்கு என்னன்னா இப்போ நமக்கு பயம் வரும். பயம் வந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு அந்த பயம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுலயே வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க அத பழக பழக பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிதல் வந்துடும் சார். பயம் வருதா, எதுக்காக வருது அந்த பயம் அப்படின்னு யோசிங்க. சரி, ஓகே. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம், போகணும்னு முடிவெடுக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு ஏதோ ஒரு பயம், அங்க போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பயம் வருதுன்னா நம்மள யோசிக்க வைக்கிறது அந்த பயம். நீங்க வந்து வெளியில போக வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதாவும் நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த பயத்தை. சரிங்களா? அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஒவ்வொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு அந்த புரிதல் கிடைச்சிடும் சார். அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துருவீங்க. கிருஷ்ணன் சார் இருக்கீங்களா? ஹலோ இருங்கம்மா. ஹலோ. கிருஷ்ணன் சார் ஒரு நிமிஷம். கிருஷ்ணன் சார் உங்களுக்கு கேட்டுதா? கேன் யூ அன்மியூட் யூ? இப்ப 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 கேக்குது மேடம். இப்போ உங்ககிட்ட இப்ப அவங்க கலாமா சொன்னாங்க உங்களுக்கு அந்த இல்ல அவங்க கோபம். சொன்னாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அது அது மூலியமா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரை மேடம். மதுரை. இப்போ மதுரையில இருந்து சென்னைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, ஃப்ரைடே போகணும். இப்போ நீங்க போகணும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருமா? டிக்கெட் கையில இருக்குமா? இல்ல இல்ல நாம தான் போய் எடுக்கணும். போகணும்னு நினைக்கிறதுனால உங்க ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுமா? ஆகாது, ஆகாது. அதுக்கு ஆனா நம்ம நீங்க முயற்சி போய் பண்ணணும். காசு கொடுத்து, இல்ல முயற்சி எல்லாம் இல்ல, டிக்கெட் வாங்குறதுக்கு இல்ல சார் முயற்சி. நீங்க போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுறீங்க. இப்ப கையில டிக்கெட் வந்தோடனே அந்த ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகுதா ஆகலையா? அது அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு சார். நீங்க ரொம்ப அதுக்குள்ள நான் ஏதோ கேட்க போறேன் நானு, நீங்க ரொம்ப இதுவா. ஓகே, இப்ப நீங்க ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க மதுரை டு சென்னை, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி டிக்கெட் வந்துருச்சுனாவே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சீட்டு மேடம், கன்ஃபார்ம் மேடம். கன்ஃபார்ம் நான் தானே? கன்ஃபார்ம் ஓகே. கன்ஃபார்ம் தான் மேடம். கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஓகே. இப்ப நான் வந்து நான் சென்னையில போய் இறங்கி கால் பதிச்ச பிறகுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? புரியல எப்படி இப்படி மேடம். நீங்க இல்ல நான் இல்ல இல்ல மதுரை? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எனக்கு டிக்கெட் கிடைச்சிட்டாவே கன்ஃபர்மேஷன் தான். அப்படியா? டிக்கெட் கிடைச்சாவே ஆக்சுவலா இல்ல, இப்ப டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அப்படின்னாவே நான் வந்து சென்னை சைடுல, போற இல்ல மாதிரி. ட்ரெயின் சைட், ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் சைடுல அந்த சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம்டுன்னு தான் அர்த்தம். கரெக்டா? அந்த சீட்ல வேற யாரும் உட்கார மாட்டாங்க, அது கன்ஃபார்ம்டு. ஆமா. இப்போ நீங்க சப்போஸ் ஏதோ சிச்சுவேஷன் வந்து போக முடியுது போக முடியல அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த நீங்க சென்னையில போய் இறங்கினா தானே அது கன்ஃபார்ம் ஆகும். ஆமா. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்று வந்து டிக்கெட் எடுத்துட்டாலே ஆமா உங்களோட டிராவல் கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம். ஆமா ஆமா. ஆனா நீங்க போய் லேண்ட் ஆனீங்கன்னா தான், சென்னையில போய் கரெக்டா ஃப்ரைடே இறங்கினீங்கன்னா தான் உங்க ஜேர்னி கன்ஃபார்ம்டு. ஆமா கண்டிப்பா. இங்க புரிதலுங்கிற கன்ஃபர்மேஷன் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் தான், ஜேர்னி கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே 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 ஓகே.
நம்ம வாழ்க்கையில ஓகே போயிட்டே இருக்கும் ஜேர்னி, ஒரு ஒரு சூழ்நிலை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் வரும், அதை நம்ம வந்து அதுக்குள்ள அன்கான்சியஸா போவோம். அப்போ அந்த அன்கான்சியஸா போகும் பொழுது அப்பதான் அது கான்சியஸா வருது, அப்பதான் நமக்கு புரியுது, ஓ நம்ம இப்படி இது பண்ணிட்டு இருக்கோமே, ஓ நம்ம அந்த புரிதலால இந்த இதுவே நம்மளுக்கு ஏதோ இம்மார்ட்டலா நம்ம சாகா வரம் பெற்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஏதோ கிடையாது. நம்ம ஸ்டில் வி ஹாவ் டு கோ த்ரூ த ஜேர்னி. அந்த ஜேர்னி எப்போ முடியுதுன்னா நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்கும். நம்ம கன்ஃபர்மேஷன்ங்கிறது நம்ம காசு கொடுத்தோமா அந்த டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் வாட் எவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, டிராவல் கன்ஃபர்மேஷன் தான் இந்த புரிதல், இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டோங்கிற கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஒவ்வொரு வாட்டியும் இப்போ ட்ரெயின் இப்போ அங்கே நிற்கிது, ஏதோ ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை நீங்கள் வந்து 2 நாள் லேட்டாக போகிற மாதிரி இருக்கலாம், அல்லது வேற மாதிரி, ஸோ அதெல்லாம் வந்து ஜேர்னியோட கன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே அதுக்கு வந்து யாருமே உங்களுக்கு வந்து எதுவுமே அப்படி உருட்டாம பெரட்டாம நம்ம அதுக்குள்ள போகாம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேமே கிடையாது. லைஃப் வந்து நம்ம அது அதை ஃபுல்லத்தையும் ஓப்பன் பண்ணி இப்போதான் ஃபுல்லா நம்ம அதை விளையாட ஆரம்பிக்கிறோம், வாழ ஆரம்பிக்கிறோம். அப்ப நமக்கு தெரியாம சோ வாட், நம்ம அதுக்குள்ள உள்ள போய் இது மாதிரி பண்றோம், பட் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க யுவர் பேக் ஆன் ட்ராக். அப்போ வந்து நம்ம வந்து அதுல டிராவல் பண்ணாலும் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில வந்துக்கலாம்ன்றீங்க. ஆ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே வர முடியும். அது அரை நாள் ஒரு நாள் ஒரு வாரம் போயிருது மேடம். இட் டசன்ட் மேட்டர். ஹலோ, பல பேருக்கு பல ஜென்மமே போயிட்டு இருந்தது, இப்பதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அது புரிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் தான் அது. தட்ஸ் ஓகே, அது அப்படிதான் இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா மினிமல் ஆகலாம், மினிமல் ஆகாம போகலாம். பட் அது அதனால எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல, என்னோட ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சது இவ்வளவுதான், அந்த டிராவல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அப்போ உங்களுக்கு புரியுதா, அந்த ஜேர்னிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஓகே ஓகே தேவையில்லை. கரெக்ட் நம்மளால கரெக்ட் கரெக்ட முடியாது, கரெக்ட் லைஃப் வந்து ரெக்கார்டட் கிடையாது, லைவ் கால். அது என்ன ஓகே பண்ணுதோ மேடம் அப்படிதான் அது. சரிங்க மேடம் சரிங்க மேடம். உங்களுக்கு புரிஞ்சது தெரிஞ்சிருச்சு, உறுதி ஆயிடுச்சா இல்ல புரிஞ்சுன்னு? இல்ல இல்ல அத அதான் லாஸ்ட் டைமே போன வாரமே நான் பேசினப்பே அந்த உறுதி கன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கேட்டுக்கல. லாஸ்ட் டைம் அந்த கன்ஃபர்மேஷன் போன வாரம் மீட்டிங்ல ஜூம்ல கேட்கறதுக்கு தானே நான் பேசினேன். அது சரியா எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு மேடம். என்னன்னா இப்ப நான் குற்றாலத்துல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணேன். நம்மளோட மீட்டிங் அட்டன் பண்ணப்ப எனக்கு வந்து ஒரு 6 மந்த் வந்து கிளியரா இருந்துச்சு. என்ன சூழ்நிலை வெளியில வந்து பிரச்சனை வந்தாலும் ரைட்டு ஓகே, அங்க ஒண்ணுமே நம்ம பண்றதுக்கு இல்ல, இருந்துக்குருவோம், எப்படினாலும் இருக்கிறாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி அகத்த பக்கமே திரும்பாம இருந்தேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் அப்படியே வர வர திரும்ப அப்படியே வந்துருச்சு. அந்த உணர்வை போய் அந்த பய உணர்வை திரும்ப போய் எடுக்கிற மாதிரி ஆயிட்டேன். அது ஓகே, விழுகாம இருக்க கத்து கொடுக்கல. விழுகிற ஒவ்வொரு சமயம் எந்திரிச்சு நிக்க கத்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எய்ம் வந்து விழுகாம இருக்கிறது கிடையாது. பட் அது போக போக நம்மளுக்கே ஒரு இது புரிஞ்சிடும். அந்த அந்த அவங்க தான் கலாம சொன்ன மாதிரி போக போக நம்மளுக்கே அந்த இது இருக்கும். ஆனா அது அப்படியே ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, திருப்பி அது ஒரு விதமான ஒரு டிமாண்ட் தான். மனசை வந்து அது எல்லா விதமாவும் ஒரு ஒரு டான்ஸ் காமிச்சுட்டே தான் இருக்கும், வேற வேற மாதிரி. ஸோ திருப்பியும் அங்க போயிடுச்சு அப்படிங்கறத இது பண்ணோம்னா நம்ம திருப்பியும் ஃபார்வர்டா நீங்க போங்க. அது அதுக்காகலாம் இந்த அதே மாதிரிலாம் மாதிரி மேடம். ஓகே ஓகே அதே மாதிரி மேடம். இப்ப உடல்ன்றது வந்து புறம் தானே மேடம்? நீங்க சொல்லுங்க. உடல் இல்ல இதை கேக்குறேன், கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் மேடம் கேக்குறேன். இப்ப உடல் உபாதைகள் ஏதாவது அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு உடனே மனசு பயந்துருது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாவே நம்ம அந்த ஃபியர் உணர்வுல இருக்கிறதுனால ஒருவேளை வேற மாதிரி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்ற மாதிரி டவுட் ஆயிருதா, ஆன உடனே நான் வந்து டக்குன்னு போய் ஃபியர் மேல கவனத்தை கொடுத்துறேன், அந்த பய உணர்வு மேல கொடுத்துறேன். கொடுத்த உடனே அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு சாதாரண ஒரு அசிட்டிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து அப்படி ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதுல என்ன பிரச்சனை? இல்ல கேக்குறேன், இல்ல இப்ப நான் பயந்துடுறேனே. இப்ப உடலுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்ன உடனே நான் எங்க பயந்துடுறேனே. ஞானம் அடைந்தால் பயமே இல்லாமல் வாழ்வீர்கள்? எங்கேயாவது ஐயா வந்து உங்களுக்கு கேரண்டி இல்ல கொடுத்தாங்களா? இல்ல 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 பயம் இல்ல இல்ல வந்தாதானே மேடம் நீங்க இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க. கன்சர்ன் ஆகுறீங்க. கன்சர்ன் ஆகும் போது அந்த எனர்ஜி, சரி ஏதோ இதுவா அதுவா, அப்ப அடுத்த வாட்டி அசிடிக்கா உள்ளதை அவாய்ட் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ சி, இமோஷன்லெஸ்ஸா நம்மளை மாத்த ட்ரை பண்ணல. நம்ம எல்லா நம்ம ஹியூமன் பீயிங்ஸே ஃபீலிங் பீயிங்ஸ், நம்ம எல்லா இமோஷனையுமே நம்மளால அக்செப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கெப்பாசிட்டி, அது அந்த ஒரு இது வந்து ஓபன் அப் பண்ணி விடுறோம். ஓகே ஓகே மேடம்.
ஸோ நீங்க உங்களோட கருத்து வந்து எப்படி இருக்குன்னா, அந்த அந்த சோ கால்டு நெகட்டிவான இமோஷன்ஸ் எல்லாம் இதுல வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா டியூன் அவுட் ஆயிடும்ங்கிற மாதிரி இருக்கு. அது அப்படி கிடையாது, நெகட்டிவ் பாசிட்டிவ்னே ஒண்ணு கிடையாது இமோஷனுக்கு அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே 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 மேடம். இப்போ வந்து அப்போ வந்து ஓகே, அப்போ உடல் வந்து புறம் தான் நமக்கு, அதுக்கு எதுனாலும் வந்து நமக்கு பண்ணிக்கிறலாம். அகத்தில் மட்டும் அரை வினாடி ஆயில் தான், அது அதுவாகவே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது அந்த நீங்க திருப்பி திருப்பி அந்த திருப்பி ஏதாவது ஒண்ணு வந்தது உங்களுக்கு அன்கான்ஷியஸா அந்த லூப்ல போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு புரியல கரெக்ட் 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 சரிங்களா, கரெக்ட். அதை மட்டும் முடிச்சுக்கோங்க. அதான் 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 மேடம், எனக்கு நான் கிட்டத்தட்ட 4 முகாமுமே அந்த 10 டேஸ் நல்லா இருக்கும், 1 மந்த் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப அப்படியே அதுலயே போயிடுற மாதிரி ஆயிருது. ஐயோ என்னடா, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க நல்லா இருக்குன்றாங்க, நம்ம மட்டும் போய் திரும்ப திரும்ப அதுலயே போய்கிட்டே சரி இருக்குமே ஓகே, அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க. நீங்க ஐயாவோடே பெர்மனண்டா தங்கி இருந்தாலுமே இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம், சோ அங்கேருந்து கரெக்டா இங்கே சொல்லுங்க. ஓட முடியல, சோ அவ்வளவுதான். நீங்க நீங்க அதோட முடிச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. வா, சரிங்க தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வளர்மதி. சொல்லுங்கம்மா. வளர்மதி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? கேக்குதா மேடம்? கேக்குதுமா, கேளுங்க. அவர் கேட்டதே தான், அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னவங்களுமே தான், இப்ப கேட்டவங்களுமே தான். ஒரு பிரச்சனையிலிருந்து மொல்ல ஒரு 4 மந்த்ஸ் ஒரு பிரச்சனையில போட்டு உலட்டி உலட்டி மொல்ல ஒரு 10 நாள் ரிலாக்ஸா இருந்தா இப்ப திருப்பி ஒரு வேற ஒரு பிரச்சனை. அத அவர் சொல்ற மாதிரி 1 நாள் 2 நாள் எந்த எனி டைம் நாள் முழுக்க அதுவே போட்டு உலட்டிக்கிட்டே நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளும் இந்த மாதிரி சொல்லிட்டோம், அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலா இருக்கு மேடம். அது எப்படி மேடம் அதுல இருந்து என்ன பண்றதுன்னே உனக்கு புரியல. அது இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வளர்மதிமா, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க சித்ராமா இவங்க வந்து இவங்களுடைய கேள்வியினுடைய இது என்னன்னா, நம்ம ரிலாக்ஸ் ஆகுது ஆனா திருப்பி அதுல வர்றேன், எனக்கு அந்த பிரச்சனையா இருக்க தாங்க முடியல, திருப்பி அந்த மாதிரி வருதுங்கும் போது அந்த ரிப்பிட்டிஷன் வந்து ஏன் வருது, அதனால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல எனக்கு புரிஞ்சு. இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சோ அதுதானே நீங்க சொல்றது, அந்த பிரச்சனைய டாக்கிள் பண்றது வந்து ரிலாக்ஸேஷனும் ரிப்பீட் ஆகுது, அந்த சுழற்சி அந்த அது அதுக்குள்ள உழல்றதும் அந்த ரிப்பீட் ஆகுது. திங்கிங்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு திங்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியுது இல்ல, நீங்க அதையே போட்டு உழட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது இல்ல, அப்ப வெளியில வாங்க அப்படிங்கிறீங்க நீங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட திருப்பி அதுக்குள்ளதான் போறோம், அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறது சரி வெளியில் வந்துடலாம் அப்படின்னா கூட இந்த சரி நம்ம அதை எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதைத்தான் நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்ச செகண்ட் நீங்க வெளியே வந்துருங்கிறாங்க ஐயாவட்டு யாராவட்டு, அப்ப கூட திருப்பியும் அதுக்குள்ளேயேதான் போகுது, வெளியில வர முடியல. அது அதுக்குள்ள போய் அதை சரி பண்ணணுங்கிற மாதிரியான இதவே இருக்குது. ரெண்டாவது நம்மள ஓசிடின்னு சொல்லிட்டு நம்மளதான் டாக்டர்கிட்ட போக சொல்றாங்களே தவிர, இப்ப மத்தவங்க அவர் சொன்ன மாதிரி மத்தவங்களாதான் எனக்கு கோவம் வந்ததுங்கிறது, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொருளை போட்டு உடைக்கிறாங்க, உடைக்கலும் அது உடையிலினாலும் 10-15 வாட்டி போட்டு உடைச்சே தீர்வேன்னு அவங்க உடைக்கும் போது யாரு ஓசிடின்னே தெரியல, ஏன்னா நம்மளதான் டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க. வளர்மதிமா, வளர்மதிமா ஒரு சித்திரமா ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஓசிடிங்கிறது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்குமே இருக்கு அந்த கம்பல்சனஸ் இருக்கு. நீங்க 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 ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுது பாருங்க, அந்த எய்தாப்ல இருக்கிறவங்க தான் அதை போட்டு உடச்சாலே அவன்னு பண்ணிட்டு ரிப்பீட் பண்றாங்கன்னா அவங்க கம்பல்சிவா பிஹேவ் பண்றாங்க. உங்களுக்கு அது புரியுது பாத்தீங்களா? உங்களுக்கு அது நீங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான மைண்டு தான் அது, உங்களால இந்த புரிதலை சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏன் வந்து ஒருத்தவங்கள ரொம்ப அப்படி சொல்றாங்க, ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி லேபிள் கொடுக்குறோம்னா, ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி
அதிகமா ஆகி டிஸ்பங்க்ஷன் ஆகுது. அது இப்போ இது வந்து ஒரே விஷயத்துல கம்பல்சிவா இதுவா இருந்தா அவங்க வந்து டிட்டர்மெண்ட், அது ஒரு ஸ்ட்ரென்தா சொல்றோம். அதே வந்து சொன்னதே சொல்லி திருப்பி திருப்பி அது அப்படியே கம்பல்சிவா அது பண்றது, அல்ல கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அது அந்த ஓசிடி அது வாட் எவர் அந்த கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்றோம். சி டிஸார்டர்னால என்னன்னா ஒரு ஒரு இருக்கிற ஃபங்க்ஷன் தான், அது வேற மாதிரி தப்பா வேலை செய்யுதோ அல்லது ஓவரா வேலை செய்யுதுன்னா தான் டிஸார்டர். சோ எல்லாருக்குமே அது இருக்கு, நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான் வேற வேற. சோ நீங்க அது இது பண்ணிக்காதீங்க. எல்லா மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதனோட நல்ல விஷயமும் எல்லாருக்கும் இருக்கு, கோளாறும் எல்லா விஷயம் எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த வேரியேஷன் வந்து இப்போ 50%லாம் நம்மளால ஒரு ஓரளவு டீசெண்டா பக்குவமா சிவிலைஸ்டா நடந்துக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50%ங்கிறது ஒரு 70% ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது வெளியில தெரியுது, நம்மளுக்கு மறைக்க முடியல. இந்த ஒரு இதுலதான் டிஃபரன்ஸே ஒழிஞ்சு எல்லாருக்குமே ஆர்டரும் இருக்கு டிஸ்ஆர்டரும் இருக்கு. சோ அதனால நீங்க அவங்க செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், அமைதியாயிட்டு பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரீம் ஆகி போறீங்க போறீங்கன்னு அவங்கள சொல், அந்த நேரம் அமைதி ஆயிடுறோம், எவ்வளவு நேரம்னாலும் அமைதியா கம்முன்னு விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க மேல நம்மளுக்கு ஃபோக்கஸும் கிடையாது, நம்மளுக்கு கண்ட்ரோலும் கிடையாது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதை டிராப் பண்ணிடுவோம். இப்ப நம்ம இதுக்குள்ள வருவோம். இப்ப நீங்க கேட்டீங்க உங்களுக்கே உங்களுக்கு தெரிஞ்சப்ப வெளியில வாங்கன்னு சொன்னா கூட ஆனா கூட திரும்பி திரும்பி போகுதுங்கன்னு போகுது இல்லையா? அத அத நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அது தெரியுதா? அது உங்களுக்கு தெரியுது. ஆமா பாக்குறோம். அந்த இடமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் தான். இப்போ சித்ராம்மா வந்து சொல்லுவாங்க, இப்ப அவங்க நீங்க அப்படி கம்பல்சிவா திருப்பி திருப்பி நான் போறேன் அப்படின்னு உன்னை பாக்குறீங்க பாத்தீங்களா? அம்மா நீங்க வந்து ஹேமா சொன்ன மாதிரி இப்போ வெளியில வந்து நம்ம சூழ்நிலை எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது தெரியுது தானே உங்களுக்கு. யாரையுமே நம்மளையே நம்ம பிடிக்காத ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது அடுத்தவங்களை எப்படி இப்படிதான் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமா மேடம், வெளி சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்ல, அவங்க சொன்ன மாதிரி அதை அப்படியே விட்டுறலாம், அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப உள்ள நம்மளோட அகத்துக்குள்ள என்னன்னா, நீங்க அந்த இடத்துல இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற முறையில பாருங்களேன், உள்ள எப்படி வேணாலும் வரலாம், அப்படிதான் வரும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அந்த உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது இல்ல, திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா ஆமா அப்படி ஆமா, என்ன எண்ணம் வேணும்னாலும் வரும்னு தானே நம்மளுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. நம்மளோட மன இயக்கமே அப்படிதானே இருக்குது, உள்ள எப்ப வேணா எதை பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணா ஒரு என்னதான் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா முடிஞ்சது முடிஞ்சுதான் விட்டுருங்கிறாரு, ஆனா நம்மளால முடிஞ்சு போனதை முடிஞ்சுதான் விட முடியல, அதுதான் அங்க ப்ராப்ளம். ஆமா விட முடியல, உங்களால விட முடியலன்னா ஆமா என்னால விட முடியலன்னு பாருங்க, அக்செப்டன்ஸ் வச்சு பாருங்க அந்த இடத்துல, அதுதான உண்மை அந்த இடத்துல. அதுவே ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அதாவது முடியலன்றது தெரியுதுல்ல, இப்ப முடியலங்கிறது கடுப்பாதான் இருக்கும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும், முடியலன்னா கடுப்பாதான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே, அது இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க நமக்கு எத்தனை வாட்டி இது பண்ணாலும் அது அது கம்பல்சிவா உள்ள போகுது இல்லையா, அதனாலதான் அது ஓசிடின்னே சொல்றோம். அது அதுதான் கம்பல் பண்ணி கொண்டு போகுது. நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்க தேவையில்லைன்னா அந்த கம்பல் பண்ணி பண்ணி போகுதுல, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், ஆனா ஆனா இப்படிதான் நடக்குது உள்ளங்கிற இடத்துல நீங்க இப்ப இருக்கீங்க, அதை பாக்குறீங்க. ஆமா இப்ப சால்வ் பண்ண கூட ட்ரை பண்ண தேவையில்லை. ஆனா நிறைய வீடியோ நம்மளால பாத்துக்கிட்டே இருக்கோம், எங்கேயா சால்வ் ஆகுமா எங்கேயா சால்வ் ஆகுமா அப்படின்னு. அது அது நம்மளுக்கு தெரியாம நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிறதும் நமக்கு தெரியாம வந்து வந்துடும். ஏன் லைட் இப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஓகே. சோ நமக்கு நம்ம ஒரு கஷ்டம் வரும்போதே அதுல இருந்து வெளியில வரணுங்கிற உந்துதலும் நமக்கே தெரியாம வந்துடும். சோ அதுவும் ஓகே. நான் சொல்றது என்னன்னா, நம்மள 15 வருஷமா போட்டு ஒரு அடக்கி வச்சிட்டாங்க, இப்ப நம்ம வெடிக்கிறோம், நம்ம வெடிக்கும் போது அவங்களால தாங்க முடியல, நம்ம டார்ச்சர் பண்றோங்கிறது நமக்கு தெரியுது, கொஞ்சம் டார்ச்சர் பண்றோம், பண்றதுனாலதான் அவங்க அந்த மாதிரி நடக்குது. நம்ம
முதல்ல வந்து இக்னரண்டா இருக்கும், நம்ம பண்ற பிரச்சனையும் தெரியாது, அவங்களோட இதுவும் இருக்கும், எல்லாம் தாண்டி இப்ப வந்து கொஞ்சம் ஓபன் அப் ஆகுது இல்ல, இப்ப நம்மளுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாவே இருக்கும். இப்போ நம்ம நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஏதாவது ஒண்ணு நம்ம ஏதாவது ஒரு யாருக்காவது கோல்டு இருக்கு அப்படின்னா பிடிக்காம இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்தியா இருந்தா. அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னா இப்ப எதையாவது ஒண்ணு ஒவ்வாம சாப்பிட்டோம்னா உடனேயும் நம்ம வந்து வாமிட் பண்ணிடுவோம், அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். சோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜ் அப்படிதான் இருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுது, அது வந்து கொஞ்சம் அனீசியான ஸ்டேஜ் தான், கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ் தான். அறிவே இல்லாம இருக்கிறோம், இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் அந்த தெரிய ஆரம்பிக்குது, புரிய ஆரம்பிக்குது. இனிமே நம்ம பின்னாடி போய் எல்கேஜி போக முடியாது, அப்படியே முட்டாள இருக்க முடியாது. இனி நம்மளுக்கு ஒரே டிராவல் ஃபார்வர்டு தான். இப்போ இந்த சைடு இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஆகணும். அது எப்ப வரும்னா இருக்கிறதெல்லாம் இப்படிதான் இருக்கு, இருக்குங்கும் போதுதான் இருக்கிறது என்னன்னு புரிய புரிய தெரிய தெரிய கண்டிப்பா இந்த சைடு யூ வில் கெட் த்ரூ. அதை வந்து நீங்க புஷ் பண்ண வேண்டாம், ரஷ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் அந்த மாதிரிதாம்மா இருக்கும் அது. சோ அந்த இடத்துல இருக்கீங்க நீங்க, இப்ப பின்னாடி போறது சாய்ஸ் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. ஓகே ஓகே மேம், தேவையும் இல்ல போகவும் முடியாது. ஓகே, கரெக்டான ட்ராஜெக்டரியில தான் நம்ம இருக்கோம். ஓகே மேம், நன்றி மேம். சுரேஷ் நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் யார் டைம் ஆயிடுச்சு. சுரேஷ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஐயாவுடைய அந்த ஞான விடுதலை புக்கு படித்தேன் மேடம். அது படிக்கும்போது மறுநாள் மனசெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு மூணு நாள் ரிலாக்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த போராட்டன்றது எதுவும் துளி கூட கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இதுதான் கன்ஃபர்மேஷனா இல்லை இது தாண்டி வேறு ஏதாவது இருக்கா மேடம்? அதாவது எந்த ஒரு எதிர்காலமும் இப்போ இல்லை, கடந்த காலமும் பற்றி நினைக்கிறதுல ரிலாக்ஸாக போயின்ட்டுருக்கு மேடம். அதேமாரி நிறைய விஷயங்கள் பார்க்க பார்க்க புரியுது. ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு 6 மாதம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்து மற்றவங்களாம் என்ன சாஸ்திரங்களாம் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு. அந்தமாரி இப்போ ஒன்று ஒன்றா புரிய வருது மேடம். இதுதான் கன்ஃபர்மேஷன் மேடம். ஓகே, சித்ராமா நீங்க சொல்றீங்களா, கன்ஃபர்மேஷன்னா என்னன்னு நான் எடுத்துக்கணும்னு கேக்குறாரு. இல்ல கலா, ஆமா, உங்க மனசளவுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படினாவே அவ்வளவுதான், அதுதான் கன்ஃபர்மேஷன். உங்களோட நீங்க போராடாம அந்த புக் படிக்கும்போது எனக்கு உடனே கிடைச்சது மேடம். அவ்வளவுதானா மேடம் அது? அப்புறம் நீங்க டே டு டே லைஃப்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் மேடம், அதுக்கப்புறமேட்டு தான் நான் இது வரைக்கும் யூடியூப் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஐயாவோட புக்கு ஒரு தியான கிளாஸ்ல போகும்போது கிடைச்சிது. ஆக்சுவலா நான் 2 மாசம் தான் தியான கிளாஸ் அப்பதான் அட்டன் பண்றேன், நான் புதுசு, அது வரைக்கும் நான் பிராக்டிஸ் எதுவுமே பண்ணல. ஐயாவோட புக்கு கிடைச்சிது, ஒரு நைட்டு படித்தேன், ஒரே நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டேன். ஒரு 3 நாள் மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஆனா அந்த புக்கு படிச்சதுனால தான் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு அப்ப தெரியாது. அப்புறமேட்டு யூடியூப்ல போய் ஐயாவுடைய புக்கெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. ஆனா எடுத்தவனே அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு மேடம். அந்த ரிலாக்ஸேஷன் தான் கன்ஃபர்மேஷனா அந்த புரிதலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ டே டு டே லைஃப்ல உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? தெரிஞ்சது மேடம், கிளியரா தெரியுது. அவ்வளவுதான், அக போராட்டமே இல்லை மேடம். அக போராட்டம்ன்றது புலி கூட இல்லை மேடம். இப்போ உதாரணத்துக்கு நான் பீச்சுக்கு போயிருந்தேன், கடல்ல ஃப்ரெண்டுங்க கூட குளிச்சுட்டு இருக்கும் போது என்னோட மோதிரம், அரச வர மோதிரம் கடல்ல விழுந்தது. ஆனா அது விழுந்ததுன்ற ஒரு ஒரு பதட்டமோ படபடப்போ எதுவுமே இல்லை. ஓகே போயிடுச்சு, ஒண்ணுமே ஒரு துளி கூட வரத்த இல்லை மேடம்.
ரிலாக்ஸா இருந்தது. அதை வச்சுதான் எனக்கே புரியுது. ஏதோ ஆனா கூட மாற்றம். இருந்தவங்களாம் பாத்துறாங்க, அடப்பா இப்படி பண்ணிட்டேடா இது பண்ணிட்டேடா, அவங்க எல்லாம் பாத்துறாங்க. ஆனா எனக்கு அந்த எதுவுமே இல்லை. நீங்க முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் மேடம், சென்னையில ஒரு சரி. நாள் பண்ணிருக்கேன், 3 நாள், அந்த 2 நாள் முகாம் பண்ணிருக்கேன். சரி, அப்ப உங்களுக்குள்ள நீங்க போராடல, உங்க மனதளவோட உள்ளவள உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா நீங்க புரிஞ்சிருச்சு, ஓகே மேடம், அவ்வளவுதான். தேங்க்ஸ் மேடம். சுரேஷ் சார், இப்ப நீங்க இப்ப எனக்கு அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அவ்வளவுதான் உங்களுக்கே தெரியறதா ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் சிலருக்கு புரியல புரியலன்றாங்க. இல்ல? நம்ம ஒரு சிலரை பத்தி பேச வேண்டாம். இப்ப நமக்கு இது நம்ம இது பர்சனல், இது ரொம்ப. சோ இப்ப நம்மளுக்கு இவ்வளவுதானான்னு கேக்குறீங்கல்ல, அது உங்களுக்கே இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் போது அதுதான் கன்ஃபர்மேஷன். இப்ப நீங்க ஒரு நீங்க சொன்ன முன் வச்சதுனால ஒரு கிளாரிபிகேஷனுக்காக நான் அதை திருப்பி அதை கொண்டு வரேன். இப்போ சப்போஸ் அவர் கடலுக்குள்ள போய் மோதிரத்தை விட்டுறாரு, முடிஞ்சது முடிஞ்சதுதான் போயிடுச்சு போல அப்படின்னு நினைக்கிறாரு, பதட்டம் வரல அப்படின்றதுனால அது அந்த மாதிரி அப்படிதான் எல்லாருக்கும் இருக்குமானா, அப்படி இருந்தாதான் இந்த புரிதலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா அல்லது வந்து இதுதான் புரிதலா அப்படின்னா கிடையாது. சரி, நான் திருப்பியும் ஏதாவது என்னன்னா, ஒவ்வொருத்தர் ஒரு ஒருவரோட இயல்பு படி அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றாங்களோ, அவங்க எதிர்கொள்றாங்கள ஒரு விதத்துல, அதுல அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கணும். இப்ப யாரோ ஒருத்தன் என்னடா நீ தேடவே மாட்டேங்கிற, தேடினா கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு பதட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம தேடாம இருந்தது தப்போ? இல்ல அப்ப இல்ல, தேடி தேடணும் மேடம், அதெல்லாம் பண்ணி முயற்சி பண்றது இல்லையா? பண்ணிட்டாரு. இல்ல இல்ல, நான் மத்தவங்களுக்கு கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன். ஆ சோ ஓகே ஓகே. அவருக்கு வந்த மனநிலையோட அவர் கான்ஃபிளிக்ட் ஆகல, அதனால அது கரெக்ட் அப்படிங்கிறோம். இப்போ இப்போ எனக்கு நான் மோதிரத்தை தொலைச்சிட்டேன்னா நான் வந்து பதட்டப்படுறேன், பதட்டத்துல நான் தேடுறேன் அப்படிங்கும் பொழுது, ஓ இப்ப நான் எனக்கு புரிதல் இருந்தா எனக்கு பதட்டம் இல்லாம இருந்திருக்கணுமோ, அப்ப எனக்கு ஏன் பதட்டம் வந்தது அப்படின்னு நான் கேக்குறது தப்பு, கேட்க தேவையில்லை. அவங்கவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில என்ன மனநிலை வருதோ அந்த மனநிலையோட நம்ம கான்ஃபிளிக்ட் ஆகாம இருக்க முடியுதுன்னா அதுதான் அதுதான் அந்த புரிதல் கன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே மேடம். மோதிரம் நமக்கு இப்ப சப்போஸ் தேடி இருந்து கிடைச்சிருந்ததுன்னா ஓகே குட், அப்போ நம்ம தேடாம விட்டுருந்தது தப்போ அப்படி அந்த மாதிரி ரீஹாஷ் பண்ணிட்டே இருக்காம, செயல் என்னவோ ஒண்ணு பட் நமக்கு வர்ற என்னவோ அது ஒரு துப்புது இல்லையா உள்ளேந்து, இதுதான் ஒரு மனநிலை. பதட்டத்தவோ அல்லது சாதாரணமாவோ செ முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஈஸியா எடுத்து ஏதோ ஒண்ணு. சோ அது அந்த இப்ப அவர் சொன்னாரு, அதையும் கிளாரிஃபை பண்ணாரு, நான் அதனால தேடாமலாம் இல்ல தேடுனேன் அப்படின்னு. சோ அரை பவுனுக்கு உள்ள வேல்யூ எல்லாம் கொடுக்கலாம் செஞ்சிருக்கீங்க. சோ அதுதான் நான் என்ன கிளாரிஃபை பண்றேன்னா, ஞானின்னா அப்படியே ஏதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி லைட்டா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி நம்ம அதை வந்து தப்பான ஒரு புரிதலுக்கு வரக்கூடாது. நம்மளுக்கு அந்த சூழ்நிலையில என்ன இருக்கோ அது ஓகேன்னு சொல்லிட்டு அரப்பாவோட தேடணும் தேடணும் அது அதுயா. அதுக்கப்புறமா கிடைக்கலனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கும் போதுதான் அது அந்த கான்ஃபிளிக்ட் இல்ல. கான்ஃபிளிக்ட்ங்கிறது என்னன்னா, கரெக்டா ஒண்ணு இருக்கு அதோட நம்ம மனநிலை வந்து சிங்க் ஆகுறது கிடையாது. நமக்கு என்ன மனநிலை இருக்கோ அதுதான் கரெக்ட்னு நம்ம சிங்க் ஆகுறது. ஓகே, தேங்க்யூ சுரேஷ் சார், உங்களுக்கு கன்ஃபார்ம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் அவ்வளவுதான். தேங்க்ஸ் மேடம். தனசேகரன் சார் சொல்லுங்க. சுமன், நீங்க ஏதோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க யாரு சுமன்னே தெரியல, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும் சார். தனசேகரன் சார் அப்புறம் சுமன், அவங்களோட நம்ம இந்த காலை வைண்ட் பண்ணிப்போம். சொல்லுங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயங்கர மாற்றம், என்னன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூடியூப்ல போனானே ஐயாவோட மட்டும்தான் பார்ப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். அப்புறமா இந்த மாதிரி ஜூம் செக்ஷன் வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு இதுல இப்போ 2-3 ஜூம் செக்ஷன் கனெக்ட் ஆயிருக்கேன். இப்போ இது வந்து நான் கவனிச்சுட்டே தான் இருந்தேன் இவ்வளவு நேரமும். ஆனா இப்போ இந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு தேடினேன் சொன்னார் இல்லைங்களா, அந்த சம்பவத்தை கேட்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னுடைய விஷயத்துல ஒரு சர்டிபிகேட் வந்து நான் தொலைச்சிட்டேன். தொலைஞ்சதுக்கு அப்புறம் நான் டோட்டலா அப்படியே
டோட்டலா பல வருஷமா அப்படியே அப்செட் ஆகி அப்படியே எனக்குள்ளே வந்து அமுக்கிக்கிட்டு அப்படியே காலத்தை கடத்திட்டே வந்தேன். வீட்டு சூழ்நிலையில வந்து நான் வந்து கண்டிப்பா சம்பாதிச்சே ஆகணும் அந்த சூழ்நிலை இருந்ததுனால வெளியே வீட்டுல சொன்னேன், அவங்க எல்லாம் வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க போய் கஷ்டப்படுத்தணுமேங்கிற ஒரு எண்ணத்துல நான் வந்து சகிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாவே இருந்துகிட்டு காலத்தை கழிச்சுட்டேன் மேடம். வேலையும் கிடைக்கல எனக்கு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்றேன், எனக்கு உடனே வேலையும் கிடைச்சிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிதான் லாஸ்ட் இன்டர்வியூங்கிற மாதிரி ஆயிட்டு வச்சு. நல்ல ஜாப் தான், நல்ல வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப இந்த நிகழ்ச்சி கேட்டோம்னா எனக்கு டக்குன்னு எமோஷன் ஆகி அந்த இடத்துக்கு போயிட்டு நாமும் இப்படி இருந்தோம் இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகுது மேடம். ஆனா நான் இன்னும் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எங்க ஒய்ஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த 26 வந்து லீவ் இருக்குது, அப்படியே பிளான் பண்ணி போயிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான்ல வீட்டுல கேக்குற அவங்க அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. போவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. இந்த சூழ்நிலை எப்படி கடந்து நானும் வந்து லீவ் போட்டு விஷயத்த அட்டன் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படியே டைம் போயிட்டே இருக்கு மேம். இது யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் ஐயாவே சொல்லுவாங்க. எனிவே நீங்க அந்த பழைய ஒரு இது ஞாபகம் வந்தது இமோஷனல் ஆனேன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான பதிவு. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அந்த அது சிங்காய் அது ஒரு ரிலீஸ் தான் அது. ஸோ அது உங்களுக்கு வெளியில வர்றது தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நீங்க முகாம் அட்டன் பண்ணணும் அது முக்கியம் அப்படின்னா ஒய்ஃபு பர்மிஷனோட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனாலும் உங்களுக்கு என்ன எல்லாமேவா நீங்களே சொல்லுங்க. 100% ஒய்ஃப் சொல்றதேவா நம்ம எல்லாம் செய்யறோம், லாஸ்ட் சொல்றதேவா நம்ம செய்யறோம். அதனால கிரியேட்டிவா இது முக்கியம்னா அது அது நடத்துறதுக்கு என்ன எப்படி பண்ணணுமோ மேடம். இப்போ இந்த விஷயம் அதாவது இந்த விஷயம் எல்லாம் உள்ள இருக்கிறதுனால எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபேமிலி லைஃப்ல நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். வீட்டுல வேலைக்கு மட்டும் ஒழுங்கா போகவும் வருவேன், ஆனா வீட்டுல வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்கதான் இனிஷியேட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நான் பாக்குறேன், ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்றதுலாம் நான் பாக்குறேன். பட் என்னால வந்து பண்ண முடியல. இந்த மாதிரி சார் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க வாழ்க்கை பூரா ஒரு மாதிரி இருப்பீங்களாம். இப்ப வந்து நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரெண்டு கப்ப கழுவி வச்சீங்கன்னா உடனே ஓகே உங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கும் நீங்க நீங்க பால் போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் சிங்க் ஆகும். பட் எனிவே அந்த உங்களை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அப்போ இவ்வளவு நாள் நான் இப்படி இருந்தேன், அப்ப அவங்க அவங்களோட இது இப்படி இருக்கு, அவங்களோட முடிவுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கேங்கிறதுக்கு ஒரு நியாயமும் படுத்துறீங்க. ஸோ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ இன்னும் இன்னும் நீங்க வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆனா மேபி மேடம் பர்மிஷன் கொடுப்பாங்களா இருக்கும். பட் பர்மிஷன் இல்லாமலே நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும்னா ஒரு நிமிஷம் நம்ம நம்மளுடைய இங்க ஸ்பேஸ் வந்து நம்ம புரிதல் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. நீங்க ஸோ இதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுமோ பண்ணுங்க. கம்மின் நீங்க ஜூம் அப்படி முகாம் போக முடியலன்னா ஜூம்க்கு வாங்க பண்ணுங்க. வி வில் சி யூ தேர். ஓகே ஷாம் சொல்லுங்க, உங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஆமாங்க, அதாவது நான் வந்து முகாம் அட்டன் பண்ணதில்லை. அதனாலேயே வந்து நீங்க சோ ஃபார் நீங்க கன்ஃபர்மேஷன் சொல்றப்ப எனக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன்னா, ஐயாவும் வந்து முகாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த கன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில வீடியோஸில் பழைய வீடியோஸில் சொல்லியிருந்திருக்காரு. அதை வச்சு எனக்கு வந்து கன்ஃபியூஷாகவே இருந்தது. என்னது நம்ம நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஆன்லைனில் நம்ம வீடியோ பார்த்தா கன்ஃபர்மேஷன்லாம் வராதா, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பேசுனது வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடுச்சு. கன்ஃபர்மேஷனுங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சது தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ஐ சி லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஏன்னா நான் எல்லோரும் போகிறோமா, நான் பல இடங்களை சுற்றிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு வந்து அந்த தெளிவு வந்து இதில் ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு. ஐ ஆம் ஹாப்பி, அதுதான் நான் சொல்ல வரேன்.
தேங்க்யூ. டிடி அண்ட் சுமன் அவங்க ரெண்டு பேரோட நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் செஷன். இதே தான் நான் பேருக்கா சொல்லிட்டு சொல்லுங்க. டிடி சாரா மேடமா சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது அது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். சொல்லுங்க டிடி ஒரு சுமன், ஹேண்ட்ஸ் ரேஸ் அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ், சீக்கிரம் டைம். ஹலோ. ஆ ஹலோ ஹலோ, ஆ குட் ஈவினிங் மேடம், நான் சுமன் பேசுகிறேன். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? யார் பேசுறேன்னு சுமன் தான் சொன்னார். ஆ எங்களுக்கு கேக்குது சார், சொல்லுங்க. சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுங்க. பிரேக் ஆகுறீங்க. ஆ சொல்லுங்க சார். சுமன் சார் மேடம், இப்ப அகத்துல ஏதோ இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க மேடம், செய்யலன்னு சொன்னீங்க. முகாம் அட்டன் பண்ணல, எனக்கு இந்த எமோஷன் கோவப்படுறதுலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு மேடம். ஹலோ கேக்குதுங்களா மேடம்? ஆனா புறத்துல செயல்பட வேண்டிய வேலைகளுடைய தரம்லாம் கொஞ்சம் கம்மியாகுது மேடம். ஒரு ஏற்கனவே அந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து குறையுது, பட் மனசளவில் எந்த ஒரு கோபமோ பதட்டமோ பயமோ வந்தாலும் சரி உள்ள எதுவும் வேலைன்னு சொல்லி அப்படியே விடுறதால அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி சொல்லியதுல ரொம்ப தாட்ல நிறையோம். இந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது வந்தாலும் சரி சொல்லவோ அது கொஞ்சம் வெளியே செய்ய வேலையெல்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு எப்படி சொல்லணும், ரொம்ப ரொம்ப போவோம் ஒர்க்குக்காகவும் நம்முடைய வெல்த்துக்காகவும் போவோம். இப்ப இந்த கிளாஸ் ரொம்ப சைலண்டா இருக்கிறதால நம்மள போறதுல வந்து ரொம்ப கம்மியா வர மாதிரி இருக்கு மேடம். அது எப்படி மேடம் எடுத்துட்டு வர்றது? இன்னும் இந்த புறத்துல இன்னும் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி ஹெல்த்து ஹெல்த்து எல்லாத்துலேயும் நம்ம எப்படி மேடம் இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா மேடம்? சித்ரம்மா கலாமா? ஏமா எனக்கு வந்து அது பிரேக் ஆயிட்டே இருந்ததுனால சரியா புரியவே. அவர் என்ன கேள்வி கேக்குறாருன்னா, அகத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு முன்ன மாதிரி உணர்வுகள் எல்லாம் நான் எதையும் வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது, அது போதுன்னு தெரியுது, எல்லாமே புரியுது, எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, முன்னாடி செயல்ல பரபரப்பா ஒரு இதுவா இருப்பேன் நானு, இப்போ வந்து செயல் எல்லாமே அப்படியே மந்தம் அடைகிற மாதிரியும் அவ்வளவு இதுவா இல்லாத மாதிரி, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். அதுதான் இந்த புரிதல், சம்டைம்ஸ் இந்த புரிதல் கூட அந்த மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா அகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து புறத்துக்கு அப்ளை ஆயிடும் சம்டைம், அது ஒன்றும் தவறு இல்லை. இதை இந்த இடத்துல புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வந்துட முடியும். நம்ம சும்மா இருக்கிறது அகத்துல தான், புறத்துல கிடையாது. இப்ப வந்து நம்மளோட மனசு சரி பண்றதுக்காக நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ள வந்து ஒரு வேலையும் கிடையாதுன்னு நம்ம எடுக்கிற அந்த கன்ஃபர்மேஷன் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு நான் சொல்றேன். அதான் அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேக்குறாரு. இப்ப நீங்க ரொட்டீனா ரெகுலரா உங்க கவனம் உள்ள இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் ஃபுல் ஃபோர்ஸா வெளியில செயல்படுத்த முடியும், பர்ஃபெக்டா செயல்பட முடியும். நீங்க இன்வால்வ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான், இன்வால்வ் பண்ணி எந்த வேலையை எடுத்தாலும் அதை முடிக்கணும், இதை எப்படி முடிக்கணும்னு இன்னும் நல்லா நீங்க பிளான் பண்ணி சிறப்பாகவே செய்ய முடியுமே. இது செய்யணும், இது வெளியில வந்து நம்ம வந்து செயல்பட்டு தான் ஆகணும், நம்ம லைஃப் ரன் பண்ணி ஆகணும், நிறைய வேலை வெளியில செய்யணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன வேலை செய்யணும் அதையும் நீங்க திட்டம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை சிறப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. வெளியில வேலை செய்யணும், எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சுமன் சார், இப்போ நம்ம வெளியில வந்து
ஒரு அவங்க சொல்றதுதான், உள்ள அகத்துல வந்து அந்த சும்மா இருக்கிறதுனுடைய இது வந்து சாயல் வந்து வெளியிலயும் வந்துடும். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு விஷயமா கூட இதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, அந்த கேள்விதான் முதல் படி. உங்களுக்கு பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய நீடா இருக்கு, நீங்க பண்ணலைங்கிறது பிரச்சனை இல்லை, பண்ணணுங்கிற ஒரு முக்கியத்துவம் நீங்க ஆல்ரெடி கொடுக்குறீங்க, அதனாலதான் இந்த கேள்வியே வைக்கிறீங்க. இப்போ நீங்க எதோட கம்பேர் பண்றீங்கன்னா, முன்னாடி பரபர பரபரன்னு பிஸியா அப்படியே ஏதோ பயங்கர இதுவா நம்ம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம புடுங்குற ஆணி எல்லாம் வேஸ்ட் ஆணியா இருந்தா கூட ஆனா நம்ம புடுங்கிட்டே இருக்கிறதா இருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியும் கிடைக்குது, தேவையில்லாததெல்லாம் கழிக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுக்கு செய்யறதே ரொம்ப குறைவாதான், நம்மளுக்கு ஸ்கோப்பும் குறைவாதான் இருக்கு. குறை சின்ன முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணினா போதும், தரமான சம்பவமா பண்ணா போதும், நம்பர் குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டிங்கிற ஒரு இதுவும் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அலைன் ஆகி உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியும் வரும். பட் புறத்துல வந்து யதார்த்த வாழ்க்கையில வந்து அது முக்கியம் அப்படிங்கறத முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். அகத்துல வந்து ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை, அது எதுவுமே தேவையில்லை, அது முக்கியமே இல்லைன்னு டிராப் பண்ணும்போது டிராப் பண்றோம். ஆனா யதார்த்த வாழ்க்கை நம்ம வந்து நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு விஷயங்கள் வந்து நடக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் பொழுது அந்த யதார்த்த வாழ்க்கையில ஈடுபாடு காட்டுறது தான் சரியானது அப்படிங்கிற புரிதல் இருந்தாலே போதும். அப்புறம் செயல்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ள நம்ம பார்க்கலங்கும் போதே அந்த எனர்ஜி எனர்ஜியை வந்து நம்ம வந்து கில் பண்ண முடியாது, அது வந்து ஒன்னுலேருந்து ஒன்னுல டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, ஒரு இதுலேருந்து ஒன்று ஒன்று தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக உள்ள அட்டென்ஷன் இல்லைங்கும் பொழுது வெளியில வந்து முக்கியம் அப்படின்னா அது செயலுக்கு வந்து வந்துடும் அந்த எனர்ஜி. சரி மேடம், பண்றேன்னு சொல்ல எனக்கு புரியுது, அது சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. முன்ன மாதிரி லூஸ்தனமா பரபரப்பாலாம் சுத்த மாட்டோம் நம்மளா, அப்படி நம்ம மத்தவங்களுக்கும் படம் போட மாட்டோம், நம்மளுக்கும் அப்படி படம் போட்டுக்க தேவையில்லைன்றது புரிஞ்சிச்சு இல்ல. சோ அது வேற, பட் சோம்பேறித்தனமா இருக்குமா சோம்பேறித்தனமா இருக்குமான்னு திருப்பியும் அந்த அகத்துக்குள்ளவோ ஏதோ சரி பண்ணா நம்ம சோம்பேறித்தனம் சரியாயிடுமா, அப்படி கிடையாது. ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா செயல் தான் செய்யணும். அப்போ அதுக்கு மனமாற்றம் ஆன பிறகுதான் அதை செய்யணுங்கிற மாதிரி இப்ப தோணும், அப்ப திருப்பி நம்ம அகத்துக்கு தான் பாக்குறோம்னு அர்த்தம், டிமாண்ட் வைக்கிறோம்னு அர்த்தம். அப்படி எதுவுமே பண்ணாம நம்ம இருக்க முடியாதுல்ல, யதார்த்த வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், ஒர்க் பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு எந்த இந்த அளவுக்கு வரணுங்கிற டிமாண்ட் வச்சுக்க வேண்டாம், எங்க நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான். சரி மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ. அழகர் நீங்க நெக்ஸ்ட் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, லாக் ஆஃப் டைம் உங்களையும் காணோம், நீங்க சாட்ல போட்டிருக்கீங்க. பட் ஓகே, டிடின்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், இல்லைனா வி கேன் வைண்ட் அப் த கால். இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு பார்ட்டிசிபேஷன். ஓகே, டிடி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. அழகர், டு யூ வாண்ட் டு சே சம்திங் ஆர் ஆஸ்க் சம்திங்? அதாவது இந்த ஞான புரிதல் விட வந்து இந்த கன்ஃபர்மேஷன் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது, கன்ஃபார்ம் பண்றதுதான் பிரச்சனையா இருந்தது. பட் நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இது, இது கன்ஃபர்மேஷன்ல இட் இஸ் அ ஸ்டார்டிங் ப்ராசஸ், அவ்வளவுதான். Starting process of what? இல்ல மேம், இப்ப நீங்க ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, நம்ம ஏறி உட்கார்ந்துட்டு அதுதான் கன்ஃபார்ம், அதுதான் கன்ஃபார்ம்.
ட்ராவலிங் அவ்வளவுதான். வரத நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அக்செப்ட் பண்றோமா ரிஜெக்ட் பண்றோமா, இட் இஸ் அப் டு அஸ், அவ்வளவுதான். இதுதான் கன்ஃபர்மேஷன், கரெக்டா? புரிஞ்சிச்சு, புரிஞ்சது. நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனி ஃபார்வர்ட் அகத்துக்குள்ள போ தேவையில்லை திருப்பி, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் மேம், குட் எக்ஸாம்பிள், தேங்க்யூ. I can, I, TT has raised the hand, I can see ma'am, but now no, okay, okay ma'am, okay. In the session vandu romba swarasyama eduthu pona ella participants ku interact panna ella teachers ku Usha ma, Chitra ma and Kala ma ellarkum nandri. As usual nama idu pandra Raymond, thank you everyone, ellarkum nandri, vanakkam, nandri, thank you.